Audio Varuda, can you hear the audio now? Okay. Okay. ஸோ இப்போ ஆடியோ வரும்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ போயிடலாம். ஸோ ஒரே டைமண்ட் ஒர்க்க வேரியஸ் மெத்தட்ஸில் சால்வ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ நம்ம எந்தெந்த சமுக்கு எந்த மெத்தட் நமக்கு ஈஸியாக இருக்கும், சரியா? ஸோ எந்தெந்த சமுக்கு எந்தெந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் போயிடலாம். ஸோ இப்போ வாய்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ இப்போ வாய்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன், திரும்ப நோடி சொல்லிடுறேன். நேரிலேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஸோ டெஸ்ட் எல்லோரும் எழுதிருங்க. ஸோ டெய்லி ஒரு செக்ஷன் வைஸ் டெஸ்ட் இருக்கும், மேக்ஸுக்கு ஒரு செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டும் இங்கிலீஷ்க்கு ஒரு செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும், வீக்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும், சரிங்களா? ஸோ இன்னிலருந்து டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டெஸ்ட் இப்போ இல்லை, நம்மளோட செஷன் முடிஞ்சதுக்கப்புறம்னா 2:30 டெஸ்ட் ஓப்பன் ஆகும், இங்கிலீஷ் அண்ட் தென் மேக்ஸ். ஓகே, ஸோ டெய்லி 2 செக்ஷன் வைஸ் டெஸ்ட் அண்ட் வீக்லி 1 ஃபுல் டெஸ்ட். ஓகே, வீக்லி 1 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இன்னிலேருந்து டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து டைம் அண்ட் ஒர்க், சரியா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பேசிக்காக 3 types, அதாவது 3 methods இருக்குது, சரியா? ஸோ ஒரு சிலர் வந்து ரேஷியோ பேஸ் பண்ணி போடுவாங்க, ஒரு சிலர் வந்து 1/Method பார்ட்ஸ் மெத்தடில் போடுவாங்க, ஃப்ராக்ஷன் மெத்தடில், ஒரு சிலர் வந்து பர்சன்டேஜில் சால்வ் பண்ணுவாங்க, சரியா? ஸோ நமக்கு வந்து எந்தெந்த சம்மு அந்த சம்முக்கு தந்தாலும் நம்ம மெத்தட் சேஞ்ச் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அந்த சம்மு என்ன டைப்பில் சால்வ் பண்ண முடியுமோ அது தந்தால் நம்ம மெத்தட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து ஷார்ட்கட், சரியா? ஸோ டயர்2வை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஷார்ட்கட் எதுவுமே வந்து பெருசாக யூஸ் ஆகாது, சரிங்களா? ஸோ எதனால அப்படின்னா சம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், கால்குலேட்டிவாக இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப வேர் கேன் வி ஃபைண்ட் தி டெஸ்ட் லிங்க், சரியா? ஸோ டெஸ்ட் வந்து ரே ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரே ஷாப்பில் போயிட்டு என்ரோல்மெண்ட் ஐடி யூஸ் பண்ணி சைன் இன் பண்ணிக்கோங்க. நான் ரே ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ரேஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரேஸ் டெஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா லேர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? ஸோ லேர்ன் ஆப்ஷனில் எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 2 ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா? ஸோ அதில் போய் எழுதிக்கலாம். ரே ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மெயில் ஐடி பதிலாக உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுங்கள். என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா அதே லேர்ன் செக்ஷனில் எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 2 ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா? ஸோ அதில் போய் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போது டாப்பிக்கில் போகலாம், டைம் அண்ட் ஒர்க்கு, சரிங்களா? ஸோ ஷார்ட்கட், சரியா? ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஷார்ட்கட் வந்து டயர் 2க்கு பெருசாக ஹெல்ப் பண்ணாது, சரியா? ஸோ ஷார்ட்கட் ஷுட் நாட் ஹெல்ப் ஃபார் டயர் 2, பிகாஸ் ஆல் தி சம்ஸ் வில் பி இன் கால்குலேட்டிவ் அண்ட் ட்ரிக்கி க்வெஸ்சன்ஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஷார்ட்கட் ஷுட் நாட் ஹெல்ப், பட் சம் ஆஃப் தி சம்ஸ் ஹவ் ஷார்ட்கட்ஸ். ஸோ இஃப் தேர் இஸ் ஷார்ட்கட், ஐ வில் டீச் யூ தி ஷார்ட்கட். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் செஷன்ஸ். So let's go for first sum. So what they have given, A can do a piece of work in 24 days, B can do it in 52 days, C can do it in 64 days, right? So A can do a work in 24, B can do the same work in 52, and C can do the same work in 64 days. So in this question, if we go for ratio, LCM method, so what is the LCM for this number? So 24. We all are divided by 4, so 16 into 4, 13 into 4, 16 into 4, so 6, 13, 16 into 4 will be the LCM. So because it's very tough to take the LCM and solve the questions, we are going for fraction method. So what they have given, all begin to do it for together, but A leaves after 6 days, right? So A worked for 6 days, so 6 by 24 plus B, C leaves 6 days before the completion of work. Let the work be completed for X days. So B worked for all X days, and then C worked 6 days before the completion of work. C can complete work in 64 days. Total, one work is completed, right? Yellow color is used, sir. Use white color pen, yellow color pen. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் ரெட்டில் போடலாம், அடுத்த லெவலில் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? சரி, ஓகே. ஸோ இப்போ 6 by 24 1/4 கிடைக்குமா? ஸோ அப்போது 1/4 அந்த சைடு போச்சுன்னா 1 - 1/4 3/4 ஆயிடும். அப்போ 64x ப்ளஸ் 52x மைனஸ் 52 × 6 ஈக்குவல் டு 3/4 × 52 × 64, ரைட்? ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு? 112x ஈக்குவல் டு 3 × 52 × 16 ப்ளஸ் 52 × 6, ரைட்? ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு? 116 தெரியல சார், ரெட் கலர் தெரியல. ஸோ ஓகே, அதில் சேஞ்ச் கலர், கலர் சேஞ்ச் பண்ணுறேன், எல்லோ கலர் சூஸ் பண்ணுறேன். தெரியுதா? சரி, ஓகே, எல்லோ கலர் சூஸ் பண்ணுறேன்.
So A can complete our A worked for 6 days, right? So 6 by 24, B worked for x days, x by 52, C worked for x minus 6 days by 64. Total 1 work is completed, right? So 64x plus 52x minus 52 into 6 equal to 3 by 4. 3 by 4 into 52 into 64, right? So 116x equal to 3 into 52 into 16 plus 52 into 6. So we 52 come out of 52 into 16 plus 6, sorry, 48 plus 6, 54. So therefore x equal to 52 into 54 by 116 26 58 29 27 right சரியா லாஸ்ட் கிளாஸ் பிடிஎஃப் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் சரியா சார் உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடி கொடுத்துருப்போம் லாஸ்ட் கிளாஸ் பிடிஎஃப் செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும் ஸோ அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ நான் கோ ஃபார் ஆப்ஷன்ஸ் ஸோ இப்போ 26 இன்டூ 27 பை 29 ஸோ 29 இன்டூ 30 போட்டோம் சொல்லுங்கள் அதாவது கம்ப்ளீட்டாக 30 ஆல் டிவைட் ஆகிற மாதிரி போட்டோம்னா ஸோ 26 இன்டூ 27 என்ன வரும் 26 இன்டூ 27 இஸ் 702 பை 29 ஸோ 29 இன்டூ 30 போட்டோம் அப்படின்னா 27 3 6 ஸோ 6 பிளஸ் 2 800 சம்திங் போயிடும் ஸோ அப்போ 30 கிடையாது ஸோ 30 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடும் ஸோ இப்போ 20 போட்டோம்னா 29 இன்டூ 20 580 ஸோ அப்போ 18 கிடையாது 15 கிடையாது ஸோ ஆன்சர் இஸ் 24 ஓகே எக்ஸ் பிளஸ் 6 ரைட் நோ எக்ஸ் மைனஸ் 6 ஸோ பி ஒர்க்டு ஃபார் கம்ப்ளீட் டோட்டல் டேஸ் ஓகே ஸோ பி ஒர்க்டு ஃபார் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் சி ஒர்க்டு 6 டேஸ் லெஸ் தென் பி ஸோ சி ஒர்க்டு 6 டேஸ் பிஃபோர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் ரைட் ஸோ டோட்டல் ஒர்க் வில் பி கம்ப்ளீட் இன் எக்ஸ் டேஸ் சி ஒர்க்டு எக்ஸ் மைனஸ் 6 டேஸ் ரைட் ஸோ சால்விங் திஸ் ஈக்குவேஷன் யூ கேன் கெட் தி ஆன்சர் ஒன்லி ஃப்ரேமிங் தி ஈக்குவேஷன் இஸ் தி ட்ரிக் இன் திஸ் கொஸ்டின் இஃப் யூ சால்விங் திஸ் ஈக்குவேஷன் யூ கேன் கெட் தி ஆன்சர் ரைட் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் குட் மார்னிங் ராஜேஷ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டி கியூ ஆர் எம்ப்ளாய்ட் டு டூ ஏ ஒர்க் ஃபார் ருபீஸ் 5750 பி அண்ட் கியூ டுகெதர் ஃபினிஷ் தி ஒர்க் 19/23 பார்ட்ஸ் ரைட் ஸோ பி பிளஸ் கியூ 19 பார்ட்ஸ் ஆஃப்டர் 23 அண்ட் தென் கியூ பிளஸ் ஆர் 8 பார்ட்ஸ் ஆஃப்டர் 23 ரைட் ஸோ டோட்டல் ஒர்க் இஸ் 23 ஸோ 19 பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 23 ஸோ ஆர் ஈக்குவல் டு 4 ஸோ இஃப் ஆர் ஈக்குவல் டு 4 கியூ பிளஸ் 4 ஈக்குவல் டு 8 கியூ ஈக்குவல் டு 8 ஸோ பி ஈக்குவல் டு 15 கியூ ஈக்குவல் டு 4 ஆர் ஈக்குவல் டு 4 வாட் தே ஹாஸ்ட் வேஜஸ் ஆஃப் கியூ இன் ருபீஸ் ஸோ டோட்டல் 5750 இஸ் ரிவர்ட் இன்டூ 23 பார்ட்ஸ் அண்ட் தென் 4 பார்ட்ஸ் ஃபார் கியூ ரைட் 23 இன்டூ 25 ஸோ 250 இன்டூ 4 விச் இஸ் 1000 ஸோ ஆன்சர் இஸ் 1000 ஓகே 1000 ஆன்சர் கிடைக்குதா ஸோ ஒன்றுமே இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி பிளஸ் கியூ டோட்டல் ஒரு 23னா அவங்க வந்து 19 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ரைட் ஸோ அப்போ பி பிளஸ் கியூ 19 பார்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா பேலன்ஸ் இருக்க 4 பார்ட்ஸ் ஆர் பண்ணியிருப்பாங்க ஸோ கியூ பிளஸ் ஆர் வந்து 23ல 8 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ கியூ பிளஸ் 3 8 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா ஆர் இஸ் 4 ஸோ கியூ இஸ் ஆல்சோ 4 ஸோ கியூ இஸ் 4 தென் பி பிளஸ் 4 ஈக்குவல் டு 19 தென் பி ஈக்குவல் டு 15 ரைட் ஸோ இப்போ என்ன கேட்டுருக்காங்கன்னா கியூ ஓட சார் தான் கேட்டுறாங்க ஸோ டோட்டலாக 5750 23 பார்ட்ஸாக செப்பரேட் பண்ணி அதில் கியூவோட சார் இவ்வளோ 4 பார்ட்ஸ் ஸோ ஆன்சர் இஸ் 1000 நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க ஏ ஒர்க்ஸ் அலோன் ஹி வுட் டேக் 4 டேஸ் மோர் டு கம்ப்ளீட் தி ஜாப் தென் இஃப் பி போத் ஏ அண்ட் பி ஒர்க் டுகெதர் இஃப் பி ஒர்க் அலோன் ஹி வுட் ஹவ் டேக்கன் 16 டேஸ் மோர் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் தெரியும் ரூட் ஆஃப் ஏபி ரைட் ஸோ ரூட் ஆஃப் 4 இன்டூ 16 ஸோ ரூட் ஆஃப் 64 ஆன்சர் இஸ் 8 ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா ஸோ இது தெரியுமா அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா
ஏ மட்டும் தனியாக ஒர்க் பண்ணால் ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறத 4 days எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாங்க, பி மட்டும் தனியாக ஒர்க் பண்ணால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறத 16 days எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாங்க, ரைட்? ஸோ சார், ஹவு கேன் யூ சே தி ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் இன் 23 days? ஸோ அந்த கொஸ்டின், ஒர்க் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் இன் 23 days, டோட்டல் ஒர்க் இஸ் 23. ஸோ டோட்டல் ஒர்க்கு 23. ஸோ டோட்டலாக 23 ஒர்க் இருக்குது, அதில் 4 ஒர்க்கை தான் யார் பண்ணுறாங்க அப்படின்னா க்யூ பண்ணுறாங்க, ரைட்? ஸோ அதனால் நம்ம என்ன எடுத்துக்கோன்னா 23 into 4. ஸோ டோட்டல் ஒர்க் இஸ் 23, இந்த 23 க்யூ கம்ப்ளீட்டட் 4 parts ஆஃப் ஒர்க், ரைட்? ஸோ தட்ஸ் வை வி ஆர் டேக்கிங் தி 4 parts. வாட் இஸ், ஸோ டோட்டல் அமௌண்ட் இஸ் டிவைடட் இன்டு 23 parts அண்ட் 4 parts இஸ் கிவன் டு க்யூ, தட்ஸ் வை யூ ஹவ் டேக்கன் தட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தி ஆன்சர் இஸ் 8. எஸ், 8 days. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. 2 men and 5 women can do a piece of work in 12 days, right? So, 2 men plus 5 women, 12 days. And then, 5 men plus 2 women, 9 days. So, total, 24 men plus 60 women. The same work is equal to 45 men plus 18 women, right? So, 24, 34, 44. So 21 men is equal to 48 women. So 1 man is equal to 2 women, right? So only 3 women can finish the same work in. So 1 man is equal to 2 women. So if we substitute the value in this equation, so it will become 4 women plus 5 women in 12 days. So 9 women in 12 days, we are having 3 women, right? So 9 into 12 divided by 3, 3, 3 for 9. So answer is 36, right? So our answer is 36. Schedule is posted, schedule YouTube la post panirukanga, so nammoda community la poi paருங்க, YouTube la post panirupanga, schedule is there. 36, Riya Chandran, your answer is correct, answer is 36. Riya Chandran, Bharat Kumar, Uday and AK, right? The answer is 36. So we can move for the next question. Question number 4. Schedule is posted, Ravi, your schedule is posted in our FB, sorry, our YouTube page in the community. Please check it, schedule is posted. Logic in question number 4. So question number 4, logic, 2 men and 5 women can complete a work in 12 days means total number of men and women required is 24 men plus 60 women. The same work is completed by 5 men and 2 women in 9 days. So total number of men required is 45 men plus 18 women, right? So if you solving this equation, we solving this equation, we can get the ratio of men is to women. So 1 man equal to 2 women. So substituting this 1 is to 2 women in the equation 1, so 2 men will become 4 women plus 5 women. So total completed in 12 days, right? So 9 women will take 12 days means total number of women required is 9 into 12. So now we are having 3 women to do the same job. So if we cancel it, we can get the answer as 36. Okay, Aswadi, can you get it? Next question. A does 1/5 of a work in a week, B finishes the same in fortnight. So what is the meaning for fortnight? Okay, so fortnight means 2 weeks, in days it can be mentioned as 15 days because it included the 15th day night also. So it's mentioned as 15 days. So A can does a work in 1 week means A can do a work in 7 days. The same work will be completed by B in 15 days. Right, so what will be LCM for 7 and 15? 105. So efficiency of A is 15, efficiency of B is 7. So B worked for 3 days. They have given that B worked for 3 days, right? So what is the work done by B? So B work done by B is 7 into 3, which is equal to 21. So total 105, in this 21 is completed by B. So remaining work is 84, right? So 84. The work done by A is 15. So what is the work done by A? 1/5 of the work is done by A in 7 days means 1/5 of the work is 15. So total work is 15 by 5. So which is 3. So 84 divided by 3, 2, 8. So answer is 28. Okay, next question. Ram Prasad, Prabhu Raj, Rajesh Kumar, right. Next question, question number 6.
A can do a certain work in 12 days. B is 60% more efficient than A, right? So let us assume A can do 100 work in one day, then B can do 160 work per day, right? So how many days will B and A together take to do the same job? So A can complete the work in 12 days, right? So total work equal to 100 into 12, which is equal to 1200. If both are working together, then total work completed in one day is 260. Therefore, number of days taken is, so 0, 0 cancelled, 13, 60. So answer will be 60/13. Okay, answer is 68/13. Yes, it's a more than error rate. So answer is 60/13. Next question, question number 7. 2 men and 4 boys can be a piece of work in 10 days, right? So total boys, it can be written as 20 men plus 40 boys, which is equal to 24 men plus 30 boys, right? So 10 boys equal to 4 men, so 5 boys equal to 2 men, right? So this is the ratio. So what I have asked, if the daily wages of the man is 40, then what is the ratio of daily wages of man to a boy? So they have asked for ratio, right? So boy by man days ratio is 2/5. Therefore, wages ratio is, efficiency is directly proportional to days, right? So sorry, inversely proportional to days. So wages ratio is 5:2. Answer is B, 5:2. నెక్స్ట్ సమ్ పొలమా క్వశ్చన్ నెంబర్ 8 పొలమా ఇన్ సమ్ యాక డౌట్ క్వశ్చన్ నెంబర్ 7 5:2 ఇస్ రైట్ ఓకే నెక్స్ట్ సమ్ క్వశ్చన్ నెంబర్ 8 ఏ బి అండ్ సి కెన్ డు ఏ పీస్ ఆఫ్ వర్క్ ఇన్ 30 20 అండ్ 10 డేస్ రెస్పెక్టివ్లీ ఏ ఇస్ అసిస్టెడ్ బై బి ఆన్ ది వన్ డే అండ్ సి ఆన్ ది నెక్స్ట్ డే రైట్ సో దిస్ ఇస్ ఆల్టర్నేట్ డే కాన్సెప్ట్ సో ఏ కెన్ కంప్లీట్ వర్క్ ఇన్ 30 డేస్ బి కెన్ కంప్లీట్ వర్క్ ఇన్ 10 డేస్ సి కెన్ కంప్లీట్ ది సేమ్ వర్క్ ఇన్ 10 డేస్ రైట్ సో టోటల్ వర్క్ ఇస్ ఎల్సిఎం ఆఫ్ ఆల్ 3 విచ్ ఇస్ 60 సో ఏ కెన్ డు 2 పార్ట్స్ B can do 3 parts, C can do 6 parts, right? So A is assisted by B and C on alternate days, right? So for first day, A plus B, which is 5 parts, and second day, A plus C, which is 8 parts. So total work completed in 2 days. So 2 days, 13 parts of work completed, right? So in 60 parts, how many days will be taken? So 13 into 4 is 3/8 is be there. Answer 9, 3/8. Your answer is 9, 3/8. கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க, ஸ்லீப்பிங் ஃபீலாக இருக்குது. ஓகே ஓகே, டன் சஞ்சீவன். 4, 8/13 9, 3/8 சரியா? ஸோ ஆல்டர்னேட் டேஸ் அப்படின்னா 2 டேஸ் கால்குலேட் பண்ணும், பர்த்மா 1 டே கால்குலேட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் இஸ் 9, 3/8. Explain step wise. Okay. So let's move for the next question. Question number 9. If X man can do a piece of work in X days, then the number of days in which Y man can do the same work is. So X man can do the work in X days means total number of days is X into X. We have only Y man, right? So which is equal to X square by Y is the answer. Option C. X squared by Y. X squared by Y is the answer. Repeat, sir. Okay, so I'm going to repeat question number 8. So what they have given, A can complete a work in 30 days, B can complete the same work in 20 days, C can complete the same work in 10 days. So total work will be the LCM of 30, 20 and 60, which is 60. So if A can complete a work in 30 days means
the work done per day is 2. If B can complete the same work in 20 days means the work done per day is 3. If C can complete the work in 10 days means the work done per day is 6, right? So what they have given, A is assisted by B on one day and C on the next day. So for first day, A plus B is working, and the next day A plus C is working, right? So for first day, if A plus B is working, they have completed 5 parts. In the next day, if A plus C is working, they have completed 8 parts, right? So for 2 days, 13 parts of the work is completed. So total work will be 60 parts. In these alternative days, we can't go for 60 by 13 into 2. For alternative days, we need to get the nearest multiple of 60 in 13. So nearest multiple of 60 in 13 is 52. Therefore, 13 into 4 is 52, right? So therefore, for 2 days, they have completed in 13 parts of work, means for 52 parts of work, they have taken 8 days. In 8 days, they have completed 52 parts of work. So therefore, remaining work will be 60 minus 52, which is 8 parts. So this 8 parts will be done by A plus B on the next day, right? So A plus B will complete 5 days, 5 parts. So remaining 3 parts will be there. So already 8 days, so 9 days is completed. Remaining 3 parts will be there. That work will be done by A and C. A and C total work per day is 8. So 9, 3 by 8 is the answer. Okay. 60 by 13, Sanmohanathan, 60 by 13 direct podakudadu seriya. So yen appadina 60 by 13 போட்டா அப்புறம் நமக்கு ஆன்சர் தப்பா தான் கிடைக்கும். பிகாஸ் ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க சரியா. ஸோ ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 8 டேஸ்க்கு 52 பார்ட்ஸ் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ பேலன்ஸ் 8 பார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 8 பார்ட்ஸ் யார் பண்ணுவாங்க? ஏ பிளஸ் பி பண்ணுவாங்களா 9th டேல. ஸோ அப்போ ஏ பிளஸ் பி ஒரு 5 பார்ட்ஸ் முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ 9 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ 9 3 பை 8 வில் பி தி ஆன்சர் சண்முகநாதன். 9 3 பை 8 தான் ஆன்சர். 4 8 பை 13 கிடையாது சரிங்களா. ஸோ டேரெக்டாக போகிற ஆல்டர்னேட் டேஸில் ஏதாவது கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட் சரியா. ஸோ இப்போ நம்ம டைமண்ட் ஒர்க் பார்க்குறப்போ டைமண்ட் ஒர்க்கில் எல்லாருமே சால்வ் பண்ணிடலாம், ஈஸி தான். எனக்கு தெரியும் டைமண்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க, ஆனால் எக்ஸாமில் இந்த மாதிரி சில்லி சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆல்டர்னேட் டேஸ் கொடுத்துருப்பாங்க, அது நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் சரிங்களா. ஸோ ஈஸியான கான்செப்டில் சில்லி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அப்ளிகேஷன்ஸ் மேக்ஸிமம் ஓரளவுக்கு கால்குலேட்டிவாக தான் இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே தப்பு போனாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ எங்கே தப்பு போனாங்களோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக கொடுப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். டைப் டூ கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்போ ஜஸ்ட் லைக் சால்வ் பண்ணாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ 9th கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய். 10th கொஸ்டின், 3 பர்சன்ஸ் அண்டர்டேக் டு கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் ஃபார் ருபீஸ் 1200. ஃபர்ஸ்ட் பர்சன் கேன் கம்ப்ளீட் தி ஒர்க் இன் 8 டேஸ், செகண்ட் பர்சன் இன் 12 டேஸ், தேர்ட் பர்சன் இன் 16 டேஸ். ஸோ தே கம்ப்ளீட் தி ஒர்க் வித் ஹெல்ப் ஆஃப் 4 பர்சன் இன் 3 டேஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, மூணு பேர் தனித்தனியாக எவ்வளோ டைமில் ஒர்க் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குது, ஃபோர்த் பர்சனோட ஹெல்ப்பால் அந்த ஒர்க் வந்து 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ ஃபோர்த் பர்சனுக்கு என்ன சார் கொடுத்துருப்பாங்க அப்படின்றது தான் கொஸ்டின் சரியா. சரி, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஏ கேன் கம்ப்ளீட் ஒர்க் 3 பர்சன் சிபிசிடின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஏ வந்து 8 டேஸா, 8 டேஸ், பி 12 டேஸ், சி 16 டேஸ். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க சரியா. சரி, ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா 8 டுவெல் 16 த்ரீக்கு எல்சிஎம் வந்து 48 ரைட். ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் இஸ் 48. ஸோ ஏ 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ணால் பர் டேக்கு 6 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, பி 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணால் பர் டேக்கு 4 பார்ட்ஸ், சி 16 டேஸ்னால் பர் டேக்கு 3 பார்ட்ஸ். ஸோ 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா பர் டேஸ்க்கு 16 பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 16 பார்ட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி. ஸோ அப்போது 6 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 16. தேர்ஃபோர் டி ஈக்குவல் டு 3. ஸோ டி கேன் கம்ப்ளீட் 3 பார்ட்ஸ் ரைட். ஸோ டோட்டல் ஒர்க் இஸ் 1000, டோட்டல் ருபீஸ் 1200. ஸோ 1200 இஸ் ஸ்பிட்டட் இன் டு ஹவு மெனி பார்ட்ஸ் ஃபார் 48 ஒர்க்ஸ் ருபீஸ் 1200. ஸோ ஏ கேன் டூ 3 கேன் டூ 3 பார்ட்ஸ். ஸோ ஹி ஒர்க் ஃபார் 3 டேஸ் ரைட். ஸோ ஹி ஒர்க் ஃபார் 3 டேஸ். ஸோ டோட்டல் ஒர்க் டன் பை டி இஸ் 9. ஸோ தேர் சாரி இன் டூ 3 விச் இஸ் ஈக்குவல் டு 9. தேர் ஃபோர் இன் டூ 9. ஸோ 1 12 சார் 1200, 4 12 சார் ஸோ 25. ஸோ 9 இன்டூ 25 விச் இஸ் 225. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 225. திருநெல்வேலி ரைட், 225 இஸ் தி ஆன்சர். சார் வி சப்போஸ் இஸ் பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் கோ ஸ்டெப் பை ஸ்டெப், நெவர் மைண்ட் கமெண்ட்ஸ். ஓகே சரி. ஸோ புரியுதா?
क्वेश्चन नंबर 10 புரியதா 225 இஸ் தி ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन டூ வர்க்கர்ஸ் ஏ அண்ட் பி வர்க்கிங் டுகெதர் கம்ப்ளீட் எ ஜாப் இன் 5 டேஸ் ஏ வர்க்ட் ட்வைஸ் அஸ் எஃபிஷியன்ட் அஸ் ஹி ஆக்சுவலி டிட் அண்ட் பி வர்க்ட் 1/3 ஆஃப் எஃபிஷியன்ட் அஸ் ஹி ஆக்சுவலி டிட் ரைட் சோ அப்போ ஏ பிளஸ் பி வந்து 5 டேஸ் அப்போ 5 டேஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ஓட வர்க்கு யாருக்கு ஈக்குவல் ஆகும் 3 டேஸ் ஆஃப் 2ஏ பிளஸ் 1/3 பிக்கு ஈக்குவல் ரைட்டா ஸோ இதான் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஈக்குவஷன் சால்வ் பண்ணோன்னா 5ஏ பிளஸ் 5பி இஸ் ஈக்குவல் டு 6ஏ பிளஸ் பி ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 4பி தேர் ஃபோர் ஏ பை பி ஈக்குவல் டு 4/1 ஸோ அப்போ ஏ 4 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணால் பி வந்து ஒரு பார்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ டோட்டல் ஒர்க்கு 5 × 5 ஸோ 25 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கை யார் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஏ மட்டும் தனியாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஏ வுட் ரெக்வயர் டு டூ தி ஒர்க்னு சொல்லி தான் கேட்டுருக்காங்க ஸோ அப்போது ஏ டேக்ஸ் 25/4 ஃபார் விச் இஸ் 6 1/4 டேஸ் ஸோ ஆன்சர் இஸ் 6 1/4 டேஸ் ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஏ கேன் பி அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 டேஸ் அண்ட் பி இன் 30 டேஸ் தே ஒர்க் டுகெதர் ஃபார் 7 டேஸ் என்ன சொல்லியிருக்காங்க ஏ 20 டேஸ் பி 30 டேஸ் ஸோ டோட்டல் ஒர்க் இஸ் ஆஃப் 20 and 30 ஸோ விச் இஸ் 60 ஸோ ஏ டேக் 20 டேஸ் மீன்ஸ் ஹி கேன் டூ 3 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் பி கேன் டூ 2 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் தே ஒர்க் ஃபார் 7 டேஸ் ஸோ டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் ஃபார் 5 × 7 விச் இஸ் 35 The remaining work is 25. So 25 parts of work is done by C alone in 10 days, right? So in how many days will C finish the complete work? So for 25 parts, he takes 10 days means for 60 parts, how many days he will take? So 10/25 × 60. 2, 5, 12. So answer is 24. Okay? 24. 24 days. Next question. Sunil completes the work in 4 days whereas Dinesh completes the work in 6 days. So Sunil 4 days. Dinesh 6 days. So total work will be 20, 12, therefore 3 parts, 2 parts. Ramesh works 3/2 times as fast as Sunil. So Ramesh equal to 3/2 × Sunil. Therefore which is equal to 3/2 × 3 which is equal to 9/2. How many days together can complete the work? So if all the three are working together, total work completed will be 3/2 + 9/2 for which is 3 + 2 = 6, 6 + 12 = 12 + 3 + 2 = 5, 5 + 10 so 19/2 so total work is 12 they will take 12/19/2 so which is equal to 24/19 so answer is 15/19 option D 24/19 which is 15/19 okay good next question a farmer can plug a field working 6 hours per day in 18 days so 6 × 18 has to work how many days per day to finish the work in 2 days it's not 2 it's 12 change the question it's 12 it's not 2 it's 12 because if you are getting 2 days means which is 54 hours so per day there is only 24 hours So it will not be 2, it is 12. So answer is 6 × 18/12, 129. Answer will be 9. Okay. So 12 illa, sorry 2 illa, 12 nu maathikkom. Question la irukadhu 2 illa,
12 சேஞ்ச் பண்ணிக்கோங்க சரியா சோ 2 சோ 12 சேஞ்ச் பண்ணீங்க 12 னு சேஞ்ச் பண்ணா ஆன்சர் will be 9 சரியா 9 hours ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் क्वेश्चन ஏ பி அண்ட் சி ஆர் எம்ப்ளாய்ட் டு டு எ பீஸ் ஆஃப் வர்க் ஃபார் ரூபீஸ் 575 ஏ அண்ட் சி சப்போஸ் டு ஃபினிஷ் தி வர்க் சோ ஏ பிளஸ் சி வந்து 19 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க அவுட் ஆஃப் 23 ல அமௌண்ட் ஷல் பி பேட் டு பீஸ் ரைட் சோ அப்ப பி மட்டும் எவ்வளவு பண்ணிருப்பாங்க 4 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்களா சோ அப்ப டோட்டலா 575 23 பார்ட்ஸ் ஆ பிரிச்சு 4 பார்ட் பி கொடுத்துருங்க சோ 23 into 25 இஸ் 575 சோ ஆன்சர் இஸ் 100 சரியா சோ இந்த சம் வந்து ஆல்ரெடி இந்த நம்பர் நம்ம பாத்துறோம் ஆனா அதுல p + q அப்படினு சொல்லி கொடுத்திருந்தாங்க டோட்டல் ரூபீஸ் வந்து 5750 னு கொடுத்திருந்தாங்க சரியா சோ டோட்டல் சம்ஸ் வந்து இதே இல்ல 5750 னு கொடுத்திருந்தாங்க சோ பட் மத்தபடி எல்லாமே சேமா தான் இருந்துச்சு சரியா சோ இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம பாத்துறோம் சரிங்களா சோ ஆன்சர் இஸ் 4 நெக்ஸ்ட் क्वेश्चन a man is twice as fast as woman and a woman is twice as fast as a boy so அப்ப man ku woman ku mana ratio போடுறது so man ku woman ku mana ratio man is twice as fast as woman woman is twice as fast as boy so woman ku boy ku mana இருக்கு twice as fast as boy சரியா so அப்ப first க்கு woman man woman boy ratio எடுத்தனா 4 is to 2 is to 1 in kadikuma men women boys kana ratio vaade okay so vena solliranga a man a woman and a boy can finish the work in 7 days in how many days will a boy so by 3 per se ellar same work pana 7 days la complete paapom per day ku 4 plus 2 plus 1 so 7 parts complete so adha 15 so total work lcm of all these 3 which is 60 works so appo c can complete a can complete over 6 days na 10 work per day B can complete in 12 days of na 5 work per day. C can complete in 15 days na 4 work per day. So after 1/8 of the work is completed, C leaves the job. சரியா? So அப்ப மூணு பேர் சேர்ந்து வர்க் பண்றாங்க. Rest of the work is done by A and B together. Time taken to finish the work is. So 75 அப்படினா எவ்வளவு 3.5. So 3.5 அப்படிங்கிறது 3 1/2 னு சொல்லலாமா? So answer is 3 1/2 days. Okay? Guys, please wait. Network issue. Thirma 16th and 17th explain mandra. Chariya. So network issue. Thirma 16th and 17th explain mandra. Chariya. So please be patient. Wait panaga. நம்பர் 16 டிசிங்க சரியா நெட் இஸ் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சரி பண்ணிரோம் நெட்வொர்க் இஸ் 2 மினிட்ஸ் ப்ளீஸ்
ஓகே நெட் இஷ்யூ சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சரியா ஸோ இஷ்யூ சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப சொல்கிறேன், ஸோ திரும்ப சொல்கிறேன், கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா. ஸோ சிக்ஸ்டீன் சம் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ மேன் இஸ் ட்வைஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் உமன் ரைட். ஸோ அப்போ மேனுக்கும் உமனுக்கும் ரேஷியோ எடுத்தோன்னா உமன் மென் டூ பார்ட்ஸ் பண்ணால் உமன் ஒரு பார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது உமன் இஸ் ட்வைஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் பாய். ஸோ உமனுக்கும் பாய்க்கும் ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா 2:1 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். ஸோ அப்போது இப்போ நம்ம மென் இஸ் டூ உமன் இஸ் டூ பாய் அப்படின்னு சொல்லி எழுதுனா இந்த டூ இங்கே மல்டிப்ளை பண்ணுமா. ஸோ அப்போ 4:2, 2:1. ஸோ அப்போ மூணு பேர் சேர்ந்து 7 days ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பெர் டேக்கு எவ்வளோ பார்ட்ஸ் முடிச்சிருக்காங்க, 4+2+1 விச் இஸ் 7 parts. ஸோ இந்த மாதிரி 7 days ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஸோ 7 × 7, ஸோ டோட்டல் ஒர்க் இஸ் 49 இஸ் தி டோட்டல் ஒர்க் ரைட். ஸோ டோட்டல் ஒர்க் இஸ் 49. ஸோ பி மட்டும் செப்பரேட்டாக பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ டேஸ் டேக்கன் பை B which is equal to 49/1. So answer is 49. Okay, va. Sir, paper la pora mari podinga. So please board la pora mari solve panna. So actually idhu idhu dhaan first time. Seriya, so the இதில் எழுதுறது. ஸோ நெக்ஸ்ட் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் சரியா. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, புரியும் நம்புறேன் சரியா. ஸோ பேப்பர் எழுதுற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, போர்டு எழுதுற மாதிரி தனியாக வச்சுலாம் எழுதுறாங்க. ஸோ இது மட்டும்தான் ஸ்க்ரீன் மட்டும்தான் கேப்சர் ஆகுது, புரியும் நம்புறேன் சரியா. ஸோ நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சரிங்களா. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ கொஸ்டின் நம்பர் 17. என்ன சொல்லியிருக்காங்க, ஏ கேன் கம்ப்ளீட் ஒர்க் இன் 6. ஸோ மூணு பேரும் தனித்தனியாக சொல்லியிருக்காங்க சரியா. சரி ஓகே. ஸோ ஏ வந்து 6 days சொல்லி சொல்லியிருக்காங்க கரெக்டாக. ஸோ ரெண்டு தெரியும் சொன்னீங்களா, ஸோ ஏ 6 days சரிங்களா. அதுக்கடுத்தது பி 12 days, சி 15 days, ஏ சரியா. சரி ஓகே. ஸோ இப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ கிடைக்கும், 6, 12, 15க்கான எல்சிஎம்மா. ஸோ டோட்டல் ஒர்க் எல்சிஎம் எடுத்தோன்னா 60. ஸோ 6 days கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா பர் டேக்கு 10 parts பண்ணியிருப்பாங்க, 12 days கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா பர் டேக்கு 5 parts பண்ணியிருப்பாங்க, 15 days கம்ப்ளீட் பண்ணால் பர் டேக்கு 4 parts பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. ஸோ அப்போது இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஆஃப்டர் 1/8 part of the work is completed, C leaves. சரியா. ஸோ 1/8 டோட்டல் ஒர்க் வந்து 60 சரியா. ஸோ 60/8 பார்ட்ஸ் வந்து சி பண்ணுறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ கிடைக்கும், 7.5. ஸோ அப்போ 7.5 ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சி போயிடுறாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ தான் இருக்கும், 52.5 ஒர்க் தான் இருக்கும். இதை ஏவும் பியும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ ஏ பிளஸ் பி ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கிது, 15 parts ரைட்டா. ஸோ அப்போ டிவைட் பை 15 போட்டோன்னா 3 15s are 45. ஸோ 3.5 கிடைக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3 1/2 days. ஓகே. ஸோ 3 1/2 இஸ் தி ஆன்சர். லிஸ்ட் ஆஃப் தி ஒர்க் இஸ் டன் பை ஏ அண்ட் பி டூ கெதர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கரெக்டாக. ஸோ அது அதாவது எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் தி ஒர்க் இஸ் டன் பை ஏ அண்ட் பி டூ கெதர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ரெஸ்ட் ஆஃப் தி ஒர்க்னு இருக்கணும்ல, அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் ஏ அண்ட் பி. சரி, டைம் டேக்கன் டு ஃபினிஷ் த ஒர்க் பதிலாக சரி ஓகே அது கரெக்ட் தான். ஸோ டைம் டேக்கன் டு ஃபினிஷ் த ஒர்க் ஏஎன்பி மட்டும் தான், ஸோ கடைசி அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் தான் கேட்டுருக்காங்க சரிங்களா. ஸோ டோட்டல் டைம் டேக்கன் கேட்டிருந்தாங்கன்னா 5 3/8, பட் அந்த ஆப்ஷனே இல்லை, 5 3/8 ஆப்ஷன் இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக இதே போயிடலாம் சரியா. ஸோ 5 3/8 ஆப்ஷன் கொஸ்டின்லேயே இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை சரியா. சரி, 5 3/8 சரி, 5 1/8 சரி, அந்த ஆப்ஷனே கொஸ்டின்ல இல்லை. ஸோ அதனால இது போக தேவையில்லை சரிங்களா. ஸோ 3 1/2 தான் ஆன்சர் சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், 15 மென் டேக் 20 டேஸ் டு கம்ப்ளீட் அ ஜாப் ஒர்க்கிங் 8 hours per day ரைட். ஸோ அப்போது
15 × 20 × 8. The number of hours a day, so 20 men and 12 days. So 20 × 20. Three, two, one, five. 10 hours. So answer is 10 hours. அது இருந்துச்சுன்னா ப்ளஸ் அந்த அவங்க 7.5 பார்ட்ஸ்க்கு எவ்வளோ டேஸ் எடுத்திருப்பாங்க போன கொஸ்டினில் சரியா. ஸோ அப்படி கேட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து பெர் டேக்கு 4 பார்ட்ஸ் பண்ணுறாங்க. அப்போ 7.5 4 ப்ளஸ் ஒரு 3.5. ஸோ அப்போது 135/10 இஸ் 7/5. ஸோ 1 7/5 டேஸ் எடுத்துருப்பாங்க. ஸோ 3 1/2 ப்ளஸ் ஒரு 1 7/5 ஆட் பண்ணி போடலாம் சரியா. சரி, ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் இஸ் 10 சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 19. ராஜ் அண்ட் ராம் ஒர்க்கிங் டூகெதர் 2 ஏ பீஸ் ஆஃப் ஒர்க்கிங் 10 டேஸ். ஸோ ராஜ் ப்ளஸ் ராம் வந்து 10 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ராஜ் அலோன் கேன் டூ இட் இன் 12 டேஸ். சரியா, ஸோ ராஜ் மட்டும் 12 டேஸில் பண்ணுவோம். அப்போ டோட்டல் ஒர்க்கு ரெண்டு பேருக்குமான எல்சியமாக, ஸோ விச் இஸ் 60. ஸோ அப்போ இவங்க வந்து 6 பார்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க வந்து 5 பார்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் ஒரு பார்ட் தான் யார் பண்ணியிருப்பாங்க, ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ராம் வந்து ஒரு பார்ட் தான் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டைம் டேக் வந்து 60/1 விச் இஸ் 60 டேஸ். ஸோ ஆன்சர் இஸ் 60 சரியா. ஸோ ஆன்சர் வந்து 60 சரிங்களா, புரியுதா. ராம் ஒரு பார்ட் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 60. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ அண்ட் பி கேன் டூ கிவன் பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 டேஸ். ஸோ ஏ ப்ளஸ் பி 8 டேஸ், பி ப்ளஸ் சி 12 டேஸ், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 6 டேஸ். ஸோ டோட்டல் ஒர்க் இஸ் 48. ஸோ எல்சிஎம் ஃபார் ஆல் தி 3 48. தேர்ஃபோர் இவங்க 6 பார்ட்ஸ் பண்ணால், இவங்க ரெண்டு பேர் 4 பார்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, இவங்க 8 பார்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன கேட்டுருக்காங்க, நம்பர் ஆஃப் டேஸ் ரெக்வயர்ட் டு ஃபினிஷ் த ஒர்க் பை ஏ அண்ட் சி. ஸோ அப்போ ஏ நமக்கு எவ்வளோன்னு தெரியணும், சி எவ்வளோன்னு தெரியணும், கரெக்டாக. சரி ஓகே. ஸோ அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்ன தெரியும், 8 தெரியுமா. ஸோ அப்போ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால், ஸோ ஏ ஈக்குவல் டு 4, பி ஈக்குவல் டு 2, சி ஈக்குவல் டு 2, ரைட். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் சினா 6. ஸோ 48/6, ஸோ 8 டேஸ், ரைட். ஸோ ஆன்சர் இஸ் 8. பஃபரிங் இல்லை, கரெக்டாக தானே இருக்குது, பஃபர் ஆகலையே, கரெக்டாக தான் வந்துட்டு இருக்குது, பஃபர் ஆகலை. கோகுல் ப்ளீஸ் செக் யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன், பஃபர் ஆகலை, கரெக்டாக இருக்குது சரியா. ஸோ ஆன்சர் இஸ் 8. ஓகே, ரைட், குட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 90 மென் கேன் டூ ஏ சர்டன் ஜாப் இன் 16 டேஸ் ஒர்க்கிங் 12 ஹவர்ஸ் பெர் டே, ரைட். ஸோ அப்போது 90 மென் 16 டேஸ், 12 ஹவர்ஸ் பெர் டே, தென் தி பார்ட் ஆஃப் தட் ஒர்க்கிங் விச் கேன் பி கம்ப்ளீட் பை 70 மென் 24 டேஸ் 8 ஹவர்ஸ். 1 2 1 2 2 2 கேன்சல், 0 0 கேன்சல். ஸோ ஒர்க் இஸ் 9/7, ஸோ பார்ட் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் 9/7 விச் இஸ் 7/9, ரைட். ஸோ ஆன்சர் இஸ் 7/9. இஸ் தி ஆன்சர், ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. Next question, P and Q together can do a job in 6 days, right? So P plus Q, 6 days. Q and R finish the same job in 60/7 days. So Q plus R, 60/7 days. Okay, so our total work ended up on LCM 16 எடுத்துக்கலாமா சரியா. So 16 எடுத்துக்கலாம் total work. P plus Q வந்து 10 parts பண்ணுறாங்க அப்படின்னா, Q plus R 7 பார்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க சரியா. சரி ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பி ஸ்டார்டட் தி ஒர்க் அண்ட் ஒர்க் ஃபார் 3 டேஸ், கியூ அண்ட் ஆர் கண்டினியூஸ் ஃபார் 6 டேஸ், அண்ட் தி டிஃபரன்ஸ் ஆஃப் டேஸ் இன் விச் ஆர் அண்ட் பி கேன் கம்ப்ளீட் தி ஜாப் இஸ் சரியா. ஸோ அப்போது பி ப்ளஸ் கியூ 6 டேஸ், ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 60. ஸோ அப்போ பி ப்ளஸ் கியூ தெரியும், கியூ ப்ளஸ் ஆர் தெரியும். இப்போ நமக்கு என்ன கேட்டுருக்காங்க, பி தனியா கியூ தனியா இந்த மாதிரி கேட்டுருக்காங்களா. சரி ஓகே. ஸோ அப்போ பி ப்ளஸ் கியூ 6 அப்படின்னா கியூ ப்ளஸ் ஆர் எவ்வளோ, ஓகே ரைட். So Q and R continue for 6 days, then the difference of days. So P started the work and worked for 3 days. So P வந்து
த்ரீ டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க சரியா சரி க்யூ அண்ட் ஆர் கண்டினியூட் ஃபார் சிக்ஸ் டேஸ் அப்போ க்யூவும் ஆரும் சிக்ஸ் டேஸாக அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்போ க்யூ ஆரும் சிக்ஸ் டேஸ்க்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க க்யூ ப்ளஸ் ஆர் ஸோ செவன் இன்டூ சிக்ஸ் ஸோ சிக்ஸ் செவன் சார் 42 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்போ பேலன்ஸ் எவ்வளோ டோட்டல் ஒர்க்கில் 42 போச்சுன்னா 60ல ஸோ 60ல 42 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 18 பார்ட்ஸ் இருக்கா ஸோ அந்த 18 பார்ட்ஸை தான் பி வந்து 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்போ பியோட ஒன் டே ஒர்க் எவ்வளோன்னு சொல்லலாம் சிக்ஸ் பார்ட்ஸும் சொல்லாமல் ஸோ அப்போ பி சிக்ஸ் அப்படின்னா நம்ம க்யூவில் கிடச்சிரும் பி ஈக்குவல் டு சிக்ஸ் என்ன கேட்குறாங்க ஆர் அண்ட் பி கேன் கம்ப்ளீட் தி ஜாபிங் ஸோ ஆரும் பியும் இந்த டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்களா சரி ஓகே ஸோ பி சிக்ஸ் ஸோ க்யூ ஃபோரு ஆறு த்ரீ ஸோ ஆர்க்கு பிக்குமா டிஃப்ரென்ஸ் ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் 60 ஸோ அப்போ பி மட்டும் தனியாக பண்ணியிருந்தா 10 டேஸ் எடுத்திருப்பாங்க ஆர் மட்டும் தனியாக பண்ணியிருந்தா 20 டேஸ் எடுத்திருப்பாங்க அப்போ ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது 10 ஸோ 10 வில் பி தி ஆன்சர் ஓகேவா ஸோ ஆன்சர் இஸ் 10 டேஸ் சரியா புரியுதா ஸோ அதான் என்னன்னா பி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா ஸோ அதாவது பி த்ரீ டேஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு போயிடறாங்க அதுக்கடுத்து க்யூ ப்ளஸ் ஆர் சிக்ஸ் டேஸ் ஒர்க் பண்ணி பேலன்ஸ் ஒர்க்கை முடிச்சிருக்காங்க கரெக்டாக ஸோ க்யூ ப்ளஸ் ஆர் வந்து சிக்ஸ் டேஸ் ஒர்க் பண்ணி பேலன்ஸ் ஒர்க்கை முடிச்சிருக்காங்க அப்போ க்யூ ப்ளஸ் ஆரோட ஒன் டே ஒர்க் நமக்கு 7 தெரியும் ஸோ அப்போ அவங்க சிக்ஸ் டேஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா 42 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்போ பேலன்ஸ் இருக்க 18 பார்ட்ஸ் தான் பி 3 நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு கரெக்டாக ஸோ அப்போ பியோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ கிடச்சிரும் 6 பார்ட்ஸ்னு கிடச்சிரும் ஸோ அப்போ பி 6 அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் க்யூவில் கிடைக்கும் 10-6 4 கிடைக்கும் இந்த ஈக்குவேஷனில் க்யூ பதிலாக 4 சப்ஸ்டிட் பண்ணோன்னா 7-4 R3 கிடச்சிரும் ஸோ ஆன்சர் இஸ் பி மட்டும் தனியாக ஒர்க் பண்ணால் 20 டேஸ் சாரி 10 டேஸ் ஆர் மட்டும் தனியாக ஒர்க் பண்ணால் 20 டேஸ் சரியா ஸோ ரெண்டு பேருக்கு மாதிரி டிஃப்ரென்ஸ் கேட்டுருக்காங்க 10 டேஸ் இஸ் தி ஆன்சர் சரியா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ பி அண்ட் சி கேன் டூ ஏ ஒர்க் செப்பரேட்லி இன் 16, 32 அண்ட் 48 டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி சரியா ஸோ அப்போ ஏ 16 இங்கே நம்ம ஒரு சரியா ஸோ ஏ கேன் கம்ப்ளீட் ஒர்க் இன் 16 டேஸ் பி இன் 32 டேஸ் சி இன் 48 டேஸ் ஸோ டோட்டல் ஒர்க் வில் பி எல்சிஎம் ஸோ விச் இஸ் 96 பார்ட்ஸ் ஸோ 16 டேஸ் ஏ கேன் டூ 6 பார்ட்ஸ் பர் டே பி கேன் டூ 3 பார்ட்ஸ் பர் டே சி கேன் டூ 2 பார்ட்ஸ் பர் டே தே ஸ்டார்ட் தி ஒர்க் டுகெதர் பட் பி லெஃப்ட் 8 டேஸ் அண்ட் சி லெஃப்ட் 6 டேஸ் பிஃபோர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் ரைட் ஸோ அப்போ அந்த 8 டேஸ்க்கு பி பார்க்க வேண்டிய ஒர்க் எவ்வளோ 24 அதுக்கடுத்தது அந்த 6 டேஸ்க்கு சி பார்க்க வேண்டிய ஒர்க் எவ்வளோ 12 ஸோ அப்போ டோட்டலாக 36 டோட்டல் ஒர்க்கோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா லெஃப்ட் ஆயிடறாங்கன்றனால ஸோ அப்போது டோட்டல் ஒர்க் வந்து 132 இப்போ 3 பேர் சேர்ந்து ஒர்க் போட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் ஸோ ஆன்சர் இஸ் 12 டேஸ் சரியா ஸோ இப்போ திரும்ப சால்வ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ராஜேஷ்குமார் அஸ்வதி செகண்ட் ப்ராப்ளமா சரி ஸோ 22nd ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்க பி ப்ளஸ் கியூ 6 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க கியூ ப்ளஸ் ஆர் 60/7 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க சரியா ஸோ அப்போ அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ டோட்டல் ஒரு 16 எடுத்தோம்னா பி ப்ளஸ் கியூ 10 பார்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கியூ ப்ளஸ் ஆர் வந்து 7 பார்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ 7 பார்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டுருக்காங்க பி மட்டும் 3 டேஸ் ஒர்க் பண்ணிட்டு போயிடறாரு அதுக்கடுத்தது கியூவும் ஆரும் கண்டினியூ பண்ணி 6 டேஸ் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்போ கியூ ப்ளஸ் ஆரோட 6 டேஸ் ஒர்க் எவ்வளோ கியூ ப்ளஸ் ஆர் வந்து பர் டேக்கு 7 பார்ட்ஸ் பண்ணுறாங்களா
ஸோ அப்போ க்யூ பிளஸ் ஆர் வந்து பெர் டேக்கு செவன் பார்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது பெர் டேக்கு செவன் பார்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா சிக்ஸ் டேஸ்க்கு எவ்வளோ பண்ணிருப்பாங்க, 42 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. ஸோ அப்போது டோட்டல் ஒர்க் வந்து 60, அதில் 42 பார்ட்ஸ் இவங்க மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 18 பார்ட்ஸ் இருக்கும். அந்த 18 பார்ட்ஸில் தான் பி வந்து 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு கரெக்டாக. ஸோ அப்போ 18 பார்ட்ஸ்க்கு 3 டேஸ் எடுத்துக்கிறாருன்னா பெர் டேக்கு 6 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து பி மட்டும் தனியாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு சரியா. சரி, ஸோ இப்போது அப்போ பி வந்து 6 பார்ட்ஸ் பெர் டேக் பண்ணுறாருன்னா டோட்டல் ஒரு 60. ஸோ அப்போ டைம் டேக்கன் வந்து 10 சரிங்களா. ஸோ டைம் டேக்கன் இஸ் 10. அதுக்கடுத்து டைம் டேக்கன் பை ஆர் வந்து 60/3, ஸோ 20. ஸோ அப்போ ரெண்டு பேருக்குமான டைம் டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஏ பி வந்து 10 டேஸ் எடுத்துக்கிறாங்க, ஆர் வந்து 20 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ ரெண்டு பேருக்குமான டைம் டிஃப்ரென்ஸ் 10 டேஸ் சரியா. ஓகே டென், கொஸ்டின் நம்பர் 24. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 24. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 24 என்ன சொல்லுவாங்க, ஏ அண்ட் பி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 30 and 36 டேஸ் ரைட். ஸோ ஏ 30, பி 36 சரியா. சரி, இதை பிகன் டு ஒர்க் டுகெதர் பட் ஏ லிஃப்ட் ஆஃப்டர் சம் டேஸ் அண்ட் பி ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க் இன் 25 டேஸ். ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க்கு 30-36 எல்சிஎம். ஸோ என்ன சொல்லலாம், 180 சொல்லாமா. ஸோ அப்போ 180னா இவங்க வந்து 6 பார்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க வந்து 5 பார்ட்ஸ் பண்ணியிருப்பாங்களா. 360 பாதி தானே 180 சரியா. ஸோ அப்போ இவங்க வந்து ஒரு 5 பார்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க 6 பார்ட்ஸ், இவங்க 5 பார்ட்ஸ். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க் இன் 25 டேஸ். அப்போ பி மட்டும் செப்பரேட்டாக 25 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்களா. ஸோ அப்போ 5 × 25 விச் இஸ் 25 டேஸ். ஓகே, ஸோ டோட்டல் வந்து 180 வந்து எல்சிஎம். ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 180. ஸோ அப்போ 5 × 25, ஸோ விச் இஸ் 125. ஸோ 125 பார்ட்ஸ் பி மட்டும் செப்பரேட்டாக முடிச்சிருக்காங்க கரெக்டாக. ஸோ அப்போ 180 − 125, ஸோ விச் இஸ் 55 கரெக்டாக. ஸோ 55 பார்ட்ஸ் ஒர்க்கை ஏவும் பியும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஏபியும் சேர்ந்து பண்ணாங்கன்னா 11 பார்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எவ்வளோ 5 டேஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் கேட்டுருக்காங்க, ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் டிட் ஏ லீவ். ஸோ அப்போது ஆஃப்டர் 5 டேஸ். ஓகே, 5 டேஸ் இஸ் ரைட். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ அண்ட் பி கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 18 டேஸ் சரியா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏவும் பியும் 18 டேஸில் ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ ஏ அண்ட் பி கேன் கம்ப்ளீட் ஒர்க் இன் 18 டேஸ், பி அண்ட் சி கேன் கம்ப்ளீட் தி சேம் ஒர்க் இன் 24 டேஸ், ஏ அண்ட் சி இன் 36 டேஸ். ஸோ ஒர்க்கிங் டுகெதர், ஸோ வாட்ஸ் தி எல்சிஎம் ஃபார் 18, 24 and 36? ஸோ 240 + 120 விச் இஸ் 360. ஸோ எல்சிஎம் இஸ் டோட்டல் ஒர்க் வில் பி 360. அப்போ இவங்க 18 டேஸில் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா பர் டேக்கு 20 பார்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. 24 டேஸில் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா பர் டேக்கு 15 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இவங்க பர் டேக்கு 10 பார்ட்ஸ். ஸோ அப்போது 2 × A + B + C இஸ் 20, 30, 45. தேர்ஃபோர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வில் பி 45/2. ஸோ டைம் டேக்கன் விச் இஸ் ஈக்குவல் டு 360/45/2. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 360 × 2/45. 5 × 9 = 48. ஸோ விச் இஸ் 16 டேஸ். ஸோ ஆன்சர் இஸ் 16 டேஸ். ஓகே, 16 டேஸ் இஸ் ரைட், 16 இஸ் ரைட் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26 சரியா. கொஸ்டின் நம்பர் 26, ரமேஷ் அண்ட் ரகுமான் கேன் டூ ஏ ஒர்க் இன் 20 and 25 டேஸ் எஸ்பெக்டிவ்லி ஆஃப்டர் பீங் கலெக்டிவ்லி 10 டேஸ் ஆஃப் ஒர்க் தி லீவ் தி ஒர்க் டியூ டு இல்னஸ் சரியா. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரமேஷ் வந்து 20, ரகுமான் வந்து 25. அப்போ டோட்டல் ஒரு 100 எடுத்துக்கலாமா. ஸோ அப்போ இவங்க வந்து 5 பார்ட்ஸ் பண்ணியிருந்தா இவங்க வந்து 4 பார்ட்ஸ் பண்ணியிருப்பாங்களா. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து 10 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ 90 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அப்போ பேலன்ஸ் 10 பார்ட்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா சுரேஷ் வந்து 3 டேஸ் எடுத்துருக்காரு. ஸோ 10 பார்ட்ஸ்க்கு 3 டேஸ் இருக்கு. அப்போ டோட்டல் ஒர்க்குமே சுரேஷ் பண்ணால் 100 பார்ட்ஸ். அப்போ எவ்வளோ டேஸ் எடுத்துருப்பாரு, 30 டேஸ் சரியா. ஸோ ஆன்சர் இஸ் 30 சரிங்களா. சார் இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸா? ஆமாம் ஆமாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கூகுள் சரிங்களா. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ கொஸ்டின் பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், பட் சால்வ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஒரு மயா போகும் சரியா. ஸோ 30 டேஸ் இஸ் ரைட் சரியா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ கேன் டூ அஸ் மச் ஒர்க் இன் 4 டேஸ் அஸ் பி கேன் டூ இன் 5 டேஸ். ஸோ அப்போது ஏ வந்து என்ன பண்ணுவாங்களாம், ஏ வந்து 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, எதை பி வந்து 5 டேஸில் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒர்க்கு. ஸோ அப்போது
ஏ இஸ் டு பி சரியா? சரி ஓகே. ஸோ அப்போ பி ஃபைவ் டேஸ் எடுத்துக்கிட்டா ஏ வந்து என்ன எடுத்துப்பாங்களா, ஃபோர் டேஸ் எடுத்துப்பாங்களாம். அகர் பி கேன் டூ அஸ் மச் ஒர்க் அஸ் சிக்ஸ் டேஸ் அஸ் சி இன் செவன் டேஸ். அப்போ பி இஸ் டு சி போட்டோன்னா பி வந்து சிக்ஸ்னா சி வந்து செவனா. ஸோ அப்போ In what time will C do a piece of work in which A can do? So, அப்போ ஏ பண்ணுற ஒர்க்கை சி பண்ணதே எவ்வளோ நாளில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஏக்கும் சிக்கு மாதிரி செய்யணுமா? ஸோ அப்போ இந்த ரெண்டு பேர் எல்சியம் எடுத்தோம்னா ஸோ இன்டூ சிக்ஸா, ஸோ அப்போ டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் சரியா? ஸோ அப்போ இன் வாட் டைம் வில் சி டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் விச் ஏ கேன் டூ இன் அ வீக். ஸோ அப்போ ஏவோட செவன் டேஸ், அப்போ இவங்களோட டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் ஒர்க், ஏவோட டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் வந்து சிக்கு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுதுன்னா அப்போ ஏவோட செவன் டேஸ் எவ்வளோ ஆகும்? பை டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன். ஸோ அப்போ தேர்ட்டி ஃபைவ் பை டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் கிடைக்குமா? ஸோ தேர்ட்டி ஃபைவ் பை டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஓகே. ஸோ அப்போ தேர்ட்டி ஃபைவ் இன்டூ செவன்னா செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன்று டூ ஃபார்ட்டி ஃபைவ் பை டுவெண்ட்டி ஃபோர். ஸோ அப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ டென் வருமா? ஸோ அப்போ டென் ஃபைவ் பை டுவெண்ட்டி ஃபோர் ஆப்ஷன் ஏ ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ சரிங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். क्वेश्चन नंबर 27 के ऑप्शन ए इज द आंसर चलिए. सो आंसर एक्सप्लेन करना है 10 सेकंड टाइम है ना. ओके आंसर इज ए 10 5 बाय 24 சரியா? 10 5 बाय 24 இஸ் தி ஆன்சர். 4 4 பை 5 இல்ல, 10 5 பை 24 இஸ் தி ஆன்சர் சரிங்களா? சரி நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஓகே கொஸ்டின் டுவெண்ட்டி எயிட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. ஏ கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டென் டேஸ் அண்ட் பி கேன் டூ இட் இன் டுவெல் டேஸ். ஸோ அப்போ ஏ வந்து ஒரு ஒர்க்கை டென் டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவார், அதே ஒர்க்கை பி டுவெல் டேஸ் எடுத்துப்பாரு. தே ஒர்க் டுகெதர் ஃபார் த்ரீ டேஸ். ஸோ த்ரீ டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, தென் பி லீவ்ஸ் அண்ட் ஏ அலோன் கண்டினியூஸ் டூ டேஸ் ஆஃப்டர் தட். ஸோ ஏ மட்டும் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து சி ஜாயின் பண்ணி அதுக்கடுத்து ஒரு டூ டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சரியா? ஸோ இன் ஹவு மெனி டேஸ் கேன் சி டூ இட் இஃப் ஹி ஒர்க்ஸ் அலோன் சரியா? சரி ஸோ சால்வ் பண்ணலாமா? சரி என்ன சொல்லியிருக்காங்க, ஏ வந்து டென் டேஸ் சரியா, பி வந்து டுவெல் டேஸ். ஸோ அப்போ டோட்டல் ஒர்க்கை டென்னுக்கு டுவெல் பண்ணி வச்சேன் சிக்ஸ்டீன் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இவங்க சிக்ஸ் பார்ட்ஸ் பண்ணியிருந்தா இவங்க ஃபைவ் பார்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க சரியா? சரி தே ஒர்க் டுகெதர் ஃபார் த்ரீ டேஸ், அப்போ டோட்டலாக பர் டேக்கு லெவன் பார்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ லெவன் இன்டூ த்ரீ, ஸோ விச் இஸ் தேர்ட்டி த்ரீ கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஏ அளவு கண்டினியூஸ் ஃபார் டூ டேஸ். ஸோ அப்போ ஏ மட்டும் ஒரு டூ டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அப்போ சிக்ஸ் இன்டூ டூ, ஸோ விச் இஸ் டுவெல் பார்ட்ஸ். அப்போ டோட்டலாக 45 பார்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ பேலன்ஸ் 15 பார்ட்ஸ் இருக்குது, அந்த 15 பார்ட்ஸை ஏவும் சியும் சேர்ந்து டூ டேஸ் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா பர் டேக்கு 7.5 பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு சிக்ஸ் அப்படின்னா சி ஈக்குவல் டு 1.5. அப்போ டோட்டல் ஒர்க்கையும் சி மட்டும் பண்ணி எவ்வளோ பண்ணியிருப்பாங்க சரியா? ஸோ அப்போது டைம் டேக்கன் பை சி விச் இஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை 1.5. ஸோ 1.5 இஸ் நத்திங் பட் 3/2. ஸோ இன் டு 2/3. ஸோ 3 20 into 2, so answer is 40. Sorry, so answer is 40. Purida, answer is 40. Evana idhe answer e varala, enna ache? சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? புரியுது அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் பை எக்ஸ் இன்டூ ஒன் லேபர்ஸ் அண்ட் எக்ஸ் பிளஸ் ஒன் கிளாஸ் அண்ட் எக்ஸ் பிளஸ் ஒன் லேபர்ஸ் இன் எக்ஸ் பிளஸ் டூ டேஸ். சாரி இது கிளாஸ் இல்லை, இது டேஸ் மாற்றிவங்க சரியா? ஸோ இது கிளாஸ் இல்லை டேஸ்
சரியா டே ஸ்வாப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டு எக்ஸ் பிளஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டு எக்ஸ் பிளஸ் டூ ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ என்ன கொடுத்துருவாங்க ஃபைவ் பை சிக்ஸ் சரியா ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் சாரி எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் கேன்சல் ஆயிருமா ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் பிளஸ் டூ ஈக்குவல் டு ஃபைவ் பை சிக்ஸ் என்ன வரும் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் பிளஸ் டென் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் சரியா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் அதான் கேட்டுக்காங்க கொஸ்டின் வேறு எதுவும் கேட்கலாம் சரிங்களா புரியுதா So x equal to 16. Next sum, question number 30. The four walls and ceiling of a room of length, breadth, height கொடுத்துருக்காங்க ஸோ பெயிண்ட் பண்ணுறாங்க எது வால்ஸும் சீலிங்ஸ் மட்டும் தான் பெயிண்ட் பண்ணுறாங்க அப்போ கீழே இருக்க ஃப்ளோர் பெயிண்ட் பண்ணல கரெக்டாக ஸோ அப்போ ஃப்ளோர் ஒரு எல்பி வந்து மைனஸ் ஆகும் ஸோ அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன டூ இன்டூ எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹெச்எல் ஸோ இதில் வந்து என்ன மைனஸ் ஆகும் ஒரு எல்பி மட்டும் மைனஸ் ஆகும் ஸோ அப்போது டோட்டல் பெயிண்ட் பண்ணக்கூடிய ஏரியா எவ்வளோ தான் டூ இன்ட்டு எல்பி லென்த் இன்ட்டு பிரெத் எவ்வளோ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெல் ஸோ விச் இஸ் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் பிஹெச் ஸோ டுவெல் இன்ட்டு டென் விச் இஸ் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஹெச்எல் விச் இஸ் டூ ஃபிஃப்டி மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ அப்போது டூ இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் செவன்ட்டி மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ அப்போது ஜீரோ ஃபோர் 1340 மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ 1040 தான் டோட்டலாக அவங்க என்ன பண்ணுறாங்க பெயிண்ட் பண்ணுறாங்க ஓகே ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பெயிண்டர் ஏ கேன் பெயிண்ட் 200 ஸ்கொயர் மீட்டர் இன் ஃபைவ் டேஸ் அப்போது டூ ஹண்ட்ரட்க்கு ஃபைவ் டேஸ் எடுத்துருக்காங்கன்னா அப்போ பர் டேக்கு எவ்வளோ பண்ணியிருப்பாங்க 40 பண்ணியிருப்பாங்க அதுக்கடுத்தது 250 இன் டூ டேஸ் அப்படின்னா பெர் டேக்கு 125 பண்ணியிருப்பாங்க அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து ஒன் டேக்கு 165 பண்ணாங்க அப்போ டோட்டல் டைம் டேக்கன் வந்து 1040 பை 165 ஸோ ஃபைவ் டேக்கு சொன்னால் த்ரீ ஃபைவ் சார் த்ரீ ஃபைவ் சார் டூ ஃபைவ் சார் டென்னு ஜீரோ ஸோ 208 பை 33 ஸோ 208 பை 33 வருமா ஓகே ஸோ அப்போ 33 கேன்சல் பண்ணோன்னா ஆப்ஷன்ஸ் வந்து போமே ஸோ 33 இன்ட்டு 7 போனோன்னா 21 போயிடும் அப்போ 33 இன்ட்டு 8 ரைட்டா ஸோ அப்போ 33 இன்டூ சிக்ஸ் எவ்வளோ வரும் ஆன்சர் இஸ் சிக்ஸ் 10 பை 13 சரியா சிக்ஸ் 10 பை 13 இஸ் தி ஆன்சர் சரியா ஸோ ரெண்டு ஆப்ஷன் நமக்கு அந்த அந்த ஃபார்மெட்டில் இருக்குது ஸோ அப்போ நம்ம ஆப்ஷன்ஸ்லேருந்து போனாலும் அதுக்கடுத்து இதுக்கடுத்து சால்வ் பண்ணாமல் டைரெக்டாக ஆப்ஷன்ஸ்லேருந்து போகலாம் ஸோ ஆன்சர் இஸ் சிக்ஸ் 10 பை 33 சரியா சிக்ஸ் 10 பை 33 புரியுதா ஓகே சிக்ஸ் 10 பை 33 ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா பி லெஃப்ட் ஆஃப் ஆஃப்டர் ஒர்க்கிங் எயிட் டேஸ் அண்ட் எயிட் டேஸ் பிஃபோர் தி கம்ப்ளீஷன் கொஸ்டின் நம்பர் 23 எயிட் டேஸ் பிஃபோர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் தான் சரிங்களா எயிட் டேஸ் பிஃபோர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் தான் பி போயிடுறாங்க சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 31 பி கேன் டூ 1/4 ஆஃப் ஒர்க்கிங் 10 டேஸ் அப்போ டோட்டல் ஒர்க்கை பி பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருப்பாங்க 40 டேஸ் எடுத்திருப்பாங்க சரி அதுக்கடுத்து கியூ 40% ஒர்க்கிங் 40 டேஸ்னா அப்போ கியூ டோட்டல் ஒர்க் பண்ணுறதுக்கு 100 டேஸ் எடுத்திருப்பாங்க சரியா சரி அதுக்கடுத்து ஆர் கேன் டூ 1/3 ஆஃப் த ஒர்க்கிங் 30 டேஸ் அப்போ ஆர் வந்து 1/3 30 டேஸ் தான் டோட்டல் ஒர்க்கை 39 டேஸ் எடுத்திருப்பாங்க ஹூ வில் கம்ப்ளீட் த ஒர்க் ஃபஸ்ட்டு ஸோ அப்போ யாரும் ஃபஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆர் தான் ஃபஸ்ட் பண்ணியிருப்பாங்க சரியா ஆர் தான் ஃபஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதாவது 1/4 10 டேஸ் தான் டோட்டல் ஒர்க்குக்கு 10 × 4 40 டேஸ் எடுத்துப்பாங்க 40% 40 டேஸ் அப்படின்னா 100% 100 டேஸ் எடுத்துப்பாங்க 1/3 30 டேஸில் பண்ணுறாங்கன்னா டோட்டல் ஒர்க்கு 39 டேஸ் எடுத்துப்பாங்க அப்போ கம்மியாக டேஸ் யார் எடுத்துப்பாங்கன்னா ஆறு எடுத்துப்பாங்க ஆர் இஸ் ரைட் சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் 32 ஒர்க்கிங் 7 hours இன் அ டே 7 hours இன் அ டே 4 மென் கேன் டூ பீஸ் ஆஃப் ஒர்க்கிங் 8 டேஸ் ஸோ ஒர்க்கிங் 8 hours பர் டே ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் மென் டூ கம்ப்ளீட்டிங் 4 டேஸ் ஸோ 4 8 கேன் செவன் ஸோ விச் இஸ் 7 சரியா ஆன்சர் இஸ் 7 கொஸ்டின் நம்பர் 30 சதீஷ் ஜி சரி கொஸ்டின் நம்பர் 30 திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரியா சதீஷ் ஜி கேட்டிருக்காரு கொஸ்டின் நம்பர் 30 மட்டும் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் சரி ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா கொஸ்டின் நம்பர் 30 டோட்டலாக அவங்க பெயிண்ட் பண்ண போகிற ஏரியா எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா
ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். பாயிண்ட் ஆப்ஷன் மாற்றிக்கிறேன். சரி, அந்த ஏரியாக்காக தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா, ஏன்னா அவங்க கீழே இருக்க ஃப்ளோர் பெயிண்ட் பண்ண மாட்டாங்க. சரியா, ஸோ ஃப்ளோரு ஃப்ளோரில் ஒரு லென்த்து பிரத்து மைனஸ் ஆயிரும். ஸோ அதனால் அதை மைனஸ் எல்பி போட்டிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 1040 டோட்டல் கிடைச்சி. டோட்டல் அவங்க பெயிண்ட் பண்ண போகிற ஏரியா வந்து 1040 ஸ்கொயர் மீட்டர். ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ கேன் பெயிண்ட் 200 ஸ்கொயர் மீட்டர் இன் 5 டேஸ். அப்போ 5 டேஸ்க்கு 200 பண்ணாங்கன்னா பர் டேக்கு 40 ஸ்கொயர் மீட்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பி வந்து 2 டேஸ்க்கு 250 ஸ்கொயர் மீட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா பர் டேக்கு 125 பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக, ஸோ அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தால் பர் டேக்கு 125 ப்ளஸ் 40 165 பண்ணுறாங்க. அப்போ டோட்டலாக 1040 டிவைட் பை 165. ஸோ 208/33 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் ஏன்னா 7×33 கூட 210 விட அதிகமாக போயிடும். ஸோ அப்போ கண்டிப்பாக இது கிடையாது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணலாம். சரிங்களா, ஓகேவா, டன். கொஸ்டின் நம்பர் 23 புரியுதா? சாரி, கொஸ்டின் நம்பர் 30 சதீஷ் ஜி, கொஸ்டின் நம்பர் 30 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரியா, நெக்ஸ்ட் போகலாம். கொஸ்டின் நம்பர் 33. ஸோ 33 ரீட் பண்ணுங்க, என்ன சொல்லியிருக்காங்க. thirty-five percent are engaged to complete a work in 60 days. After 32 days, it is observed that only 2/5 of the work is completed. So, total of 32 days, only 35% work panit bangla. So, 32×35 work panit ang. Sariya, so 32×35 put na avlo varum. 35×30 potona 5 3 = 15, 5 balance 1, 3 3 = 9, sariya 10 plus 1 70. So, appo 0.1120% ஒர்க் பண்ணி 2/5 தான் முடிச்சிருக்காங்க. கரெக்டாக, அப்போ 2/5 1120% வேணும் அப்படின்னா அப்போ டோட்டல் ஒர்க்குக்கு பேலன்ஸோட 3/5 இருக்கா? அப்போ 3/5 எவ்வளோ பேர் தேவைப்படுவாங்க? அப்போ 3/5 எவ்வளோ பேர் தேவைப்படுவாங்க? ஸோ அப்போ 1120 2/5 × 5/2 × 3/5. ஸோ 5 கேன்சல் ஆயிரும். 1 2 2 5 2 10, 0 6 2. ஸோ 5 0 6 × 3 0 8 1 1 5 1 8. சரியா, சார், இவ்வளோ நம்பர்ஸ் தேவைப்படுவாங்க. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் டு பி என்கேஜ் டு கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க். ஸோ அப்போ ரிமைனிங் ஒர்க்கு, அப்போ பேலன்ஸ் எத்தனை டேஸ் தான் இருக்குது? பேலன்ஸ் 28 டேஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ 28 டேஸில் முடிக்கணும்னா 1 5 1 8 0 டிவைட் பை 28. ஸோ அப்போ எவ்வளோ தேவைப்பட்டிருப்பாங்க? 28 கேன்சல் பண்ணோன்னா 28×5 போட்டோன்னா 5 8 = 40 1 5 13 1 14 கிடைக்குமா? ஸோ 28×5 போட்டோன்னா 140 வருமா? 140. ஸோ பேலன்ஸ் ஆகிய 118. ஸோ அப்போது 118. ஸோ ஐ திங்க் இட்ஸ் கால்குலேஷன் மிஸ்டேக். சரியா, சார், டுடே கிளாஸ் எம்சட் 1 or 2 PM அஸ் இன்மேல் கிளாஸ் டைம் கிளாஸ் 11 to 1. 2 தான் 1 இல்லை 2 தான். சரியா, 2 தான் முடியும். ஓகே, ஸோ ஐ திங்க் இட்ஸ் கால்குலேஷன் மிஸ்டேக். சித்திரம ட்ரை பண்ணுவோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 35% ஆர் என்கேஜ் டு கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 60 டேஸ். சரியா, ஸோ ஆஃப்டர் 30 டேஸ் இட் இஸ் அப்சர்வ் தட் ஒன்லி 2/5. அப்போ 32×35. ஸோ 32×35 போட்டால் 35×3 போட்டோம்னா 5 3 = 15, 5 balance 1, 3 3 = 9 10. ஸோ 105 35×3 அப்போ இன்ட்டு 30னா 1050. ஸோ ப்ளஸ் ஒரு 70. ஸோ அப்போது 1120% ஒர்க் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க? சரியா, ஸோ 1120% ஒர்க் பண்ணி 2/5 அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக, ஸோ அவங்க பேலன்ஸும் 3/5 இருக்குது. அப்போ 2/5 1120 தேவைப்படுதுன்னா அப்போ 3/5 எவ்வளோ தேவைப்பட்டிருக்கும்? 1 1 2 0 × 5/2 × 3/5. ஸோ 1 2 = 2, 5 2 = 10, 6 2 = 12, 5 60 × 3 0, 6 3 = 18, 5 3 = 15, 1 6 8 0 தேவைப்பட்டிருக்கும். சரியா, ஸோ அப்போ 1 6 8 0 வந்து பேலன்ஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண தேவைப்படுது. ஆனால் இப்போ நமக்கு எவ்வளோ டேஸ் தான் இருக்குது? ஆல்ரெடி 32 டேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இன்னும் நமக்கு 28 டேஸ் தான் இருக்குது. ஸோ அப்போது 1 6 8 0 டிவைட் பை 28. அப்போ 28×6 = 60. ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ மெயின் பர்சன்ஸ் வேணுமா? 60% நீடு. ஸோ நம்மகிட்ட இருக்க எவ்வளோ? 35 தான் இருக்காங்க. ஸோ அப்போ இன்னும் எத்தனை பேர் எம்ப்ளாய் பண்ணுவோம்? 60 − 35, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ ஆன்சர் இஸ் 25. சரியா, ஸோ 25 இஸ் தி ஆன்சர்.
ஓகே புரியுதா நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா சோ அத என்ன பண்ணிருக்கோம்னா அந்த 32 டேஸ்ல எவ்வளவு பேர் வர்க் பண்ணிருக்காங்கன்னு பாத்துறோம் சோ 1120% வர்க் பண்ணிருக்காங்க சோ அந்த 1120% 2/5 ஆஃப் தி வர்க் கம்ப்ளீட் பண்ண தான் தேவைப்படுது சோ இன்னும் ரிமைனிங் நமக்கு கிட்ட என்ன எவ்வளவு முடியாம இருக்கு 3/5 ஆஃப் தி வர்க் முடியாம இருக்கு கரெக்ட்டா சோ அந்த 3/5 வர்க் முடிய எவ்வளவு பேர் இருக்குனா 1680% வேணும் சோ நமக்கு இன்னும் எத்தனை டேஸ் பேலன்ஸ் இருக்கு 628 என்ன சொன்ன டேஸ்ல வர்க் முடிக்கணும்னு சொல்லிருக்காங்க அப்ப இன்னும் 28 டேஸ் பேலன்ஸ் இருக்கு அப்ப ஒரு நாளைக்கு 60 பேர் வர்க்குக்கு எம்ப்ளாய் பண்ணனும் சோ அப்ப எம்ப்ளாய் பண்ணனும் இப்போ என்கிட்ட எவ்வளவு பேர் தான் இருக்காங்க 35 பேர் தான் சோ இன்னும் 25 பேர் நான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணனும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन the time taken by 4 men to complete a job is double the time taken by 5 children correct ah so appo 4 men vandu 5 children vandu double time eduthuranga appo 8 men pandra work ah 5 children pandranga nu arthama so appo men ku children ku mana ratio 8:5 nu kedaikum adukadutha vandu each man is twice as fast as woman so appo men is to woman ratio ena kedaikum 2:1 nu kedaikum seriya okay so idu vandu இது வந்து எஃபிஷியன்சி இது வந்து டேஸ் ஆஃப் இந்த டேஸ்க்கு கன்வர்ட் பண்ணனும் 5:8 ஆயிடும் சரி ஓகே அதுக்கு அடுத்து என்ன கேக்குறாங்க இப்போ how long will 12 men 10 children at 8 women சரியா சோ அப்ப 12 men எவ்வளவு பண்ண வர்க் பண்ணி எவ்வளவு வர்க் பண்ணிப்பாங்க சோ அப்ப 12 10 8 இத வர்க் பண்ண போறாங்க சரியா சரி சோ இப்போ நமக்கு வச்சு மூணு பேர் மான ரேஷியோ கிடைக்குமா சோ அப்ப men children இங்க இருக்கு men women இருக்கு அப்ப ரெண்டு பேரும் காமனா எடுத்தோம்னா சோ அப்ப 10 எடுக்கலாமா சோ அப்ப into 2 எடுத்தோம்னா 10 16 इंटू फाइव एड़तोना 10 फाइव सो अब मेन वुमन चिल्ड्रन रेशियो कम 10 फाइव 16 कम सर ओके अब गिवन दैट चाइल्डहुड फिनिश द जॉब इन 20 डेज अब चिल्ड्रन 20 डेज टोटल वर्क टोटल वर्क 20 इंटू 16 सो विच इज 320 दा टोटल वर्क सो इन नम्बर इवेल सर ओके इवे सर्वे अब 12 सो अब मेनोड रेस एव 10 अब इवं मैं एव्लो पड़ा 120 पार्ट्स कंप्लीट पड़ा अद्क वुमन वो 5 इवं मट 50 पार्ट्स कंप्लीट पड़ा अद्क चिल्ड्रन 16 सरिया सो अब एव्लो सर इवंधा चिल्ड्रन इवंधा ओके सो अब 10 चिल्ड्रन चिल्ड्रन 16 वर्मा ओके 16 अदक वुमन वो 5 सो इवर 160 इवर 40 अब टोटल एव्लो कंप्लीट पड़ा 320 अब डेस टेकन वो 1 डेस टोटल वर्क 320 दा इवेल वन डे वर्क पड़ा एव्लो वर्क कंप्लीट पड़ा 320 पार्ट्स कंप्लीट पड़ा सो नंबर आफ डेस वो 1 सरिया सो आंसर इज 1 ऑप्शन डी इज राइट आंसर इज 1 சரியா நெக்ஸ்ட் சம் போலாமா நெக்ஸ்ட் சம் क्वेश्चन நம்பர் 35 சோ 35 என்ன சொல்றாங்க தி லேபர்ஸ் ஏ பி சி வேர் गिवन a contract of rupees 750 for doing certain piece of work all the three together can finish the work in 8 days சோ மூணு பேர் சேர்ந்து 8 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்களா ஏ அண்ட் சி together can do it in 12 days சோ ஏ வும் சி யும் மட்டும் 12 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்களா ஏ வும் பி யும் do it in 40/3 days தி மணி will be divided in the ratio சோ ஃபர்ஸ்ட் மூணு பேர் பண்ண வர்க் ரேஷியோ வேணுமா சரி ஓகே சோ என்ன சொல்றாங்க all three together can finish the work in 8 days அப்படி சொல்றாங்க அப்ப a b c வந்து 8 days அதுக்கு அடுத்து a c 12 days சரியா சரி சோ அதுக்கு அடுத்து வந்து a b 40/3 days சரியா சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டையும் பேஸ் மட்டும் எடுத்துக்கணும் 8 க்கு 12 கழிச்சு எடுத்தா கிடைக்கும் 8 க்கு 12 க்கு 24 சொல்லமா சோ இவங்க ரெண்டு பேர் மட்டும் எடுத்துட்டோம்னா இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் सो इन रेंडु पेरुक्कु मट्टुम एडुत्तोम्ना टोटल वर्क 24 सो 8 इवंग 3 पार्ट्स पण्णिरुंदा इवंग 2 पार्ट्स पण्णिटांगा अप्पो a + c 2 पार्ट्स पण्णिरुंदा अप्पो b मट्टुम एव्वलवु पार्ट्स पण्णिरुपारु ஒரு பார்ட் பண்ணிருப்பாரு ஆனா இங்க a + b என்ன சொல்றாங்க 40/3 னு சொல்றாங்க சரியா சரி சோ அப்ப இவங்க 40/3 எடுத்துக்கணும் b ஒரு பார்ட் பண்ணிருக்காரு அப்படினா a + c தான் நமக்கு தெரியும் சோ அப்ப a மட்டும் இன்டிவிஜுவலா தெரியாது சோ அப்ப இதுக்கு சேர்த்து எடுத்தாங்க சரியா சரி ஓகே சோ நம்ம இதுக்கு சேர்த்து எடுத்துறோம் नंबर ईसिया पाते बट करेक्टा वरल सरिया सर सर सर्दे
என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து எயிட்டு, ஏ ப்ளஸ் சி வந்து டுவெல், ஏ ப்ளஸ் பி 40/3. ஓகே, ஸோ மூணு கெல்சியம் எடுப்போமா, ஸோ மூணு கெல்சியம் எடுத்தோம்னா 8 டுவெல் 40. ஸோ அப்போ 8 120 சொல்லாமா? ஓகே, ஸோ 120 எடுத்தோம்னா, ஸோ இவங்க வந்து 15 10, இங்கே 120 என்ன வரும், இன்டூ 9. சரி, இன்டூ 9 பண்ணால் தானே 120 வரும். அப்போ ஏ ப்ளஸ் பி வந்து 9, ஏ ப்ளஸ் பி 9 அப்படின்னா சி மட்டும் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ சி ஈக்குவல் டு 6, அப்போ சி ஈக்குவல் டு 6னா ஏ ஈக்குவல் டு 4, அப்போ ஏ ஈக்குவல் டு 4, சி ஈக்குவல் டு 6னா பி ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ ஏ இஸ் டு பி இஸ் டு சி வந்து 4:5:6. சரியா? ஸோ ஆன்சர் இஸ் 4:5:6. எல்சிஎம் 480 எடுக்கலாம், 120 எடுக்கலாம். சரியா? ஸோ எப்படி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆன்சர் இஸ் 4:5:6. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வேணா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ 40/3 எடுக்க நான் இது மட்டும் வருதான்னு சொல்லிட்டு, பட் ஆன்சர் வரல. சரியா? ஸோ 4:5:6 இஸ் தி ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் சம் கொஸ்டின் நம்பர் 36. ஏ அண்ட் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 டேஸ். சரியா? சரி, ஓகே. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி வந்து 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து இதை ஒர்க் டுகெதர் ஃபார் 5 டேஸ், அண்ட் தென் ஏ அலோன் ஃபினிஷ் த ரெஸ்ட் ஆஃப் ஒர்க்கிங் 4 டேஸ். அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து 5 டேஸ் ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரெண்டு பேரோட 7 டேஸ் ஒர்க்கை தான் யார் ஏ மட்டும் 14 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் தி டோட்டல் ஒர்க்கிங். அப்போ ஏ ப்ளஸ் பியோட 12 டேஸ் ஒர்க்கு எங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போது 14/7 × 12, 1, 2. ஸோ ஆன்சர் இஸ் 24. சரியா? ஸோ ஆன்சர் இஸ் 24. 36th ஆன்சர் இஸ் 24. ஓகே, ரைட். சரியா? புரியுதா? ஆன்சர் இஸ் 24. சரியா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் ஒர்க்கிங் டுகெதர் ஏ அண்ட் பி கேன் டூ ஏ ஜாப் இன் 40 டேஸ். சரியா? ஸோ ஏ ப்ளஸ் பி இஸ் 40, அண்ட் தென் பி ப்ளஸ் சி இஸ் 36, அண்ட் ஆல் 3 டுகெதர் இன் 24 டேஸ். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 24. ஸோ எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா 36னா 180, ஸோ 24னா 240 வராது. 244 வரும், 360 ப்ளஸ் ஒரு 180, 540. சரியா? ஸோ எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம் ஏபிசிக்கு? இது வந்து 10 × 4, அது வந்து 9 × 4, அது வந்து 6 × 4. ஸோ அப்போ 4 × 3 × 3 × 2, அப்போ 4 × 3 × 4 × 6 9 = 54. சரியா? ஸோ அப்போ 540 × 4, ஸோ 540 × 4 எடுத்துக்கலாமா? ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 540 × 4 எடுத்துக்கலாம். ஸோ அப்போது இவங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ 1040 போயிடுச்சு அப்படின்னா 54. ஓகே, ஸோ அப்போ இவங்க வந்து 9 4 போச்சுன்னா 60. ஸோ இவங்க வந்து 90. சரி, ஸோ மூணு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணால் 90 ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, 10. ஸோ அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இன் ஹவு மெனி டேஸ் பி அலோன். ஸோ அப்போ பி மட்டும்தான் வேணும். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி வந்து 54 தெரியுமா? ஸோ அப்போ பி மட்டும் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க? பி மட்டும் 90 இல்லை 54 போச்சுன்னா 36. ஸோ அப்போது 540 × 4/36. ஸோ 4 60 4 4 10 5. ஸோ ஆன்சர் இஸ் 60. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 60. ஆன்சர் 60. சரியா? எல்சிஎம் 360. எல்சிஎம் எக்ஸாக்டாக எல்சிஎம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் டேட்டா அப்படியே மல்டிபிள் எடுக்குது. சரியா? ஸோ இட்ஸ் நோ நீட் டு டேக் தி எக்ஸாக்ட் எல்சிஎம். ஸோ வி நீட் டு டேக் தி ஜஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் ஃபார் ஆல் தி இவன் டேஸ். ஸோ வி நோ நீட் டு டேக் ஃபார் எக்ஸாக்ட் எல்சிஎம். ஓகே,
so b oda 36 enga irundhu vanchuna so total a plus b plus c vandu 90 a plus b 54 theriyuma so appo 90 minus 54 da c dhaan ketukanga okay okay right right so they have asked for c so they have asked for c okay சரி ஓகே ஸோ அப்போ பி பிளஸ் சி வந்து 16 தெரியுமா ஸோ அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி 90 என்ன கேட்டுக்காங்க ஸோ அப்போ இங்கே வந்து சி மட்டும் 36 ஸோ அப்போது பி எவ்வளோ பண்ணியிருப்பார் 24 ஸோ அப்போ பி வந்து 24 அப்போ டோட்டலாக 540 இன்ட்டு 4/24 1 4 4 6 4 90 சாரி தி ஆன்சர் இஸ் 90 இட்ஸ் நாட் 60 The answer is 90. So answer is 90. Sorry, 60 or 90. So answer is 90 days. Okay. Next question. Next question, Pulama. So next question. Question number 38. A, B, and C can do a job. Working alone in 50, 75, and 25 days respectively, they all work together for 4 days, then C quits, right? So, A, 50, B, 75, C, 20. So, let's take the LCM as 300, so 6, 4, 15, okay, wa? So they all work for 4 days, so 6 plus 4, 10, 25, so 25 into 4. So 100 parts is completed, so out of 300, 100 is completed, remaining is 200. A and B together, so A and B divided by 10, so which is 20. So answer is 20. Sariya, answer 20 varudha. Okay, done. Next question. Question for answer, A can do 50% of job in 16 days, B can do 1/4 of the job in 24 days. In how many days can they do 3/4 of the job working together, right? So, A vandu 50% of 16 days complete panna, total work ku A edukku time vandu 32 days. Adhaadu 1/4 of 24 days complete panna, B total time edukku vandu 24 into 4, 96 days. Therefore, total work will be 96. So, A vandu 3 parts panna, B 1 part pannuvanga appo rendu peru sendu work panna 4 parts so total work evlo 96 so 96 la 3/4 mattum dhaan panna poranga into 1/4 la so 4 4s are 16 so 16 into 6 96 so 6 3s are 18 so answer is 18 seriya so answer is 18 okay answer is 18 next question question number 40 A and B can together complete a task in 18 hours. Sariya? So A and B same work in 18 hours. Sariya? 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 So A plus B 18 hours. After 6 hours, A leaves. B takes 36 hours to finish. Sariya? So in this time, we will see that A plus B is 6 hours, but 12 hours balance of the So, that means B is the time of 36. Apna, how many hours would A have taken to do the task if he worked alone? So, A plus B is 18 hours worker, B would have taken every time. So, 12 into 3 is 36. Apna, 18 into 3, 8 3 is 24. So, 54 hours. At so, A plus B 18 hours. B வந்து 54 ஆ சோ அப்ப A மட்டும் எவ்வளவு கேக்குறாங்க சோ LCM வந்து என்ன சொல்லலாம் 54 சொல்லலாமா சோ டோட்டல் வர்க் 54 அப்படினா சோ இவங்க ஒரு பார்ட் பண்ணிருந்தா இவங்க எத்தனை பார்ட் பண்ணிருப்பாங்க 3 பார்ட்ஸ் பண்ணிருப்பாங்க சோ அப்ப A தான் பேலன்ஸ் 2 பார்ட்ஸ் பண்ணிருப்பாரு சோ 54/2 which is 27 சோ தேர் ஆன்சர் இஸ் 27 18 இல்ல 54 இல்ல பரத் குமார் ஆன்சர் 54 இல்ல ஆன்சர் இஸ் 27 சரியா சோ ஆன்சர் இஸ் 27 டோட்டல் வர்க் தான் 54 தி ஆன்சர் இஸ் 27 Okay, next question. A can be work in 36 days and B in 12 days. If they work together for 3 days, then the fraction of work is left. Sorry, yeah? So, how much work left? So, A is 36 days, B is 12 days. So, 3 days work. So,
அப்போ ஏ வந்து 36 பி 12னா அப்போ டோட்டல் ஒர்க் 36 னு எடுக்கலாமா ஸோ அப்போ ஏ ஒன் பார்ட் பண்ணால் பி வந்து மூணு பார்ட் தான் அப்போ டோட்டலாக ஃபோர் பார்ட்ஸ் அப்போ 4 × 3 ஸோ 12 முடிஞ்சிருக்கும் ஸோ 12 by 32 ஸோ விச் இஸ் 1/3 இஸ் கம்ப்ளீட்டட் ஸோ லெஃப்ட் இஸ் 2/3 விச் இஸ் 1 − 1/3 ஸோ ஆன்சர் இஸ் 2/3 ஓகே ஆன்சர் இஸ் 2/3 சரியா 2/3 இஸ் ஆன்சர் ஓகே குட் குட் நெக்ஸ்ட் கொஸ்டின் 42 ஏ கேன் பெயிண்ட் அ ஹவுஸ் இன் 45 days பி கேன் டூ இட் இன் 15 days அலாங் வித் சி தே டு தி ஜாப் இன் 5 days தென் சி அலோன் ஓகே சின்ன சொல்லியிருக்காங்க ஏ மட்டும் ஒர்க் பண்ணியிருந்தா 45 days சரியா பி மட்டும் ஒர்க் பண்ணியிருந்தா 15 days ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 5 days ஸோ அப்போ டோட்டல் ஒர்க்கர் மூணுத்துமான எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம் 45 எடுத்துக்கலாமா ஸோ டோட்டல் ஒர்க் 45 எடுத்துக்கலாம் சரி 45 ஸோ அப்போ ஏ வந்து ஒரு பார்ட் பண்ணியிருந்தா பி வந்து மூணு பார்ட் பண்ணியிருப்பாங்க சி ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஒன்பது பார்ட் சி மட்டும் 5 பார்ட்டு ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் 45 ஸோ 45/9 5 சரியா விச் இஸ் 9 ஸோ ஆன்சர் இஸ் 9 டென் ஆன்சர் இஸ் 9 நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 43 கொஸ்டின் நம்பர் 43 என்ன சொல்லியிருக்காங்க ஏ பி அண்ட் சி டுகெதர் கேன் ஃபினிஷ் அ டாஸ்க் இன் 7.5 days ஸோ மூணு பேர் சேர்ந்து 7.5 days சி இஸ் த்ரைஸ் அஸ் ப்ரொடக்டிவ் அஸ் ஏ அண்ட் பி அலோன் சரியா ஸோ ஏவும் பியும் ஏ அண்ட் பி அலோன் கேன் டூ தி டாஸ்க் இன் 15 days ஸோ சிக்கு ஏக்குமான ரேசியோ 1:3 எடுத்து சொல்லிட்டாங்க ஸோ அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 7.5 days அதாவது 15/2 days சரியா ஸோ அதுக்கடுத்தது பி மட்டும் 15 days சரியா ஸோ பி மட்டும் 15 days அப்படின்னா ஸோ ஏக்கும் சிக்கு ஒன் ரேசி அப்படின்னு சொல்கிறாங்க சி இஸ் த்ரைஸ் அஸ் ப்ரொடக்டிவ் அஸ் ஏ அப்போ ஏ இஸ் டூ சி 1:3 ஸோ அப்போ டோட்டல் ஒர்க்கு 15 எடுத்துக்கலாமா ஸோ டோட்டல் ஒர்க்கு 15 எடுத்தோன்னா ஸோ அப்போது டோட்டல் ஒர்க்கு 15 எடுத்தோன்னா பி ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா மூணு பேர் சேர்ந்து 2 பார்ட் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்போது பேலன்ஸ் ஏ பிளஸ் சி ஈக்குவல் டு 1 ஸோ அதான் வந்து 4 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க இன் ஹவு மெனி டேஸ் கேன் ஏ அண்ட் சி டூ தி ஜாப் இஃப் பி கோஸ் ஆன் லீவ் ஸோ ஏவும் சியும் சேர்ந்து இருக்கணும் எவ்வளோ நல்லா முடிச்சிருப்பாங்க அப்படி தான் கொஸ்டின் ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் 15 தான் ஏ பிளஸ் சி வந்து 1 தான் ஸோ அப்போ 15/1 ஸோ ஆன்சர் இஸ் 15 days சரியா ஸோ ஆன்சர் இஸ் 15 days நெக்ஸ்ட் சம் இதில் வந்து இந்த ஏஎஸ் டூ சி 1:3 கொடுத்துருக்க ரீசன் தேவையில்லை சரியா சுத்தமாக அதை யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அதை நம்ம யூஸ் பண்ண அவசியமே கிடையாது சரியா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் தேவையில்லாத டேட்டா கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம யோசிச்சிருவோம் ஐயோ இது எது கொடுத்துருவாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் கண்டிப்பாக டைட்டோட சரிங்களா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44 என்ன சொல்லியிருக்காங்க ஏ பி அண்ட் சி கேன் டூ ஏ ஜாப் இன் 9 12 சரியா ஸோ ஏ வந்து 9 days பி 12 days சி 36 days சரியா ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 36 எடுத்துக்கலாமா சரியா டோட்டல் ஒர்க் 36 எடுத்துக்கலாம் அப்போ ஏ வந்து 4 பார்ட்ஸ் பி 3 பார்ட்ஸ் சி 1 பார்ட் பண்ணுறாங்க இஃப் தே ஒர்க்குடு அலோன் சரியா ஸோ ஏ லீவ் ஆஃப்டர் தே ஒர்க் டுகெதர் ஃபார் 3 days அப்போ 3 நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ 3 நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 4 + 3 = 7 ஸோ 7 + 1 = 8 ஸோ 8 × 3 = 24 பார்ட்ஸ் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கும் ஃபார் 3 டேஸ்க்கு சரியா ஸோ அப்போ பேலன்ஸ் இன்னும் 12 தான் பெண்டிங் இருக்கும் இன் ஹவு மெனி டேஸ் கேன் பி அண்ட் சி கேன் டூ தி ரெஸ்ட் ஆஃப் த ஜாப் ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ஜாப் பியும் சி சேர்ந்து பண்ணாங்கன்னா 4 ஸோ ஆன்சர் இஸ் 3 சரியா ஸோ ஆன்சர் இஸ் 3 டேஸ் 6 டேஸ் இல்லை 3 டேஸ் சரிங்களா ஸோ ஆன்சர் இஸ் 3 டேஸ் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 45 A is thrice as productive as C. Together they can complete a job in 22.5 days. If B joins them after they work for 15 days, then in how many days can the
they finish the rest of the job if B alone can do the job in 50 days. Sorry, so A is to C, and so A is thrice as productive as C in Sultangla. So A is to C or A is to 3 is to 100 in Sultangla. Together they can complete the job in 22.5 days. That is A plus C when the 22.5 days from Vikranga. So 22.5 of 45 by 2 days. சரியா ஸோ 45 டூ டேஸ் இஃப் பி ஜாயின்ஸ் தேம் ஆஃப்டர் தே ஒர்க் ஃபார் 15 டேஸ் ஸோ 15 நாள் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா பி ஜாயின் பண்ணுறாரு சரியா ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் ஆகும் 45 டூ டேஸ் அப்போ ஏ ஊசியும் பர் டேக்கு 4 வச்சுக்கலாமா ஸோ 3 டூ வந்தானே அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ ஸோ 45 இன்டூ 4 ஸோ விச் இஸ் 90 சரியா ஸோ இதான் வந்து டோட்டல் ஒர்க்கு ஸோ என்ன சொல்லியிருக்காங்க 15 டேஸ் இவங்க ரெண்டு பேர் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ 15 டேஸ் எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பாங்க ஸோ 15 இன்டூ 4 ஸோ 15 இன்டூ 4 ஸோ 60 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ பேலன்ஸ் 30 பார்ட்ஸ் தான் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து தே ஃபினிஷ் த ரெஸ்ட் ஆஃப் த ஜாப் ஸோ பி அலோன் 15 டேஸ் ஸோ அப்போ பி மட்டும் 15 டேஸில் பண்ணுவாங்கன்னா டோட்டல் ஒர்க் 90 அப்போ பி எவ்வளோ 90/15 ஸோ விச் இஸ் 6 ஸோ அப்போ பி மட்டும் 6 பார்ட்ஸ் பண்ணுவார் ஸோ அப்போ எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க ஸோ 3+1 = 4 4+6 ஸோ 3+1 + 6 ஸோ விச் இஸ் 10 ஸோ அப்போ 30/10 ஸோ 3 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க சரியா ஸோ ஆன்சர் இஸ் 3 சரியா ஸோ ஆன்சர் இஸ் 3 நெக்ஸ்ட் சம் இஃப் ஏ பி அண்ட் சி கேன் டூ ஏ ஜாப் ஒர்க்கிங் அலோன் இன் 12, 18, and 36 டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி தே ஆல் ஒர்க் டுகெதர் ஃபார் 2 டேஸ் தென் பி குயிட்ஸ் சரியா ஸோ எல்லாருமே 2 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஏ 12 B 18 C 36 ஸோ டோட்டல் ஒர்க்கை 36 எடுத்துக்கலாமா ஸோ 3, 2, 1 தே ஆல் ஒர்க்டு ஃபார் 2 டேஸ் ஸோ 3+2 5, 5+1 6 ஸோ 16 2 ஸோ 12 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பி போயிட்டாங்க ஸோ அப்போ பேலன்ஸ் 24 இருக்கும் ஸோ 24 ஹவு மெனி டேஸ் வில் ஏ அண்ட் சி டேக் டு ஃபினிஷ் த ரெஸ்ட் ஆஃப் த ஜாப் ஸோ ஏ ஒரு சி மட்டும் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 4 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ஸோ 24/4 ஸோ விச் இஸ் 6 டேஸ் ஸோ ஆன்சர் இஸ் 6 சரியா ஸோ ஆன்சர் இஸ் 6 ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் 47 சரியா ஸோ கொஸ்டின் 47 பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க இஃப் ஏ பி அண்ட் சி டுகெதர் டூ ஏ ஜாப் இன் 4 டேஸ் ஏஎன்சி 4.5 டேஸ் பிஎன்சி 12 டேஸ் தென் இன் ஹவு மெனி டேஸ் கேன் சி அலோன் சரியா ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி 4 டேஸ்னு சொல்லிட்டாங்களா ஏ பிளஸ் பி பிளஸ் சி 4 ஏ பிளஸ் சி 4.5னா 9/2 அதுக்கடுத்தது பி பிளஸ் சி 12 ஸோ அதே மாதிரி 36 எடுத்துக்கலாமா ஸோ டோட்டல் ஒர்க்கு 36 எடுத்துக்கிட்டோன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி 9 பார்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க ஏ பிளஸ் சி 8 பார்ட்ஸ் பண்ணியிருப்பாங்களா பி பிளஸ் சி 3 பார்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க சரி ஓகே இன் ஹவு மெனி டேஸ் கேன் சி அரௌண்ட் ஸோ அப்போ பி பிளஸ் சி ஏ பிளஸ் சி திரும்ப அப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பி ஈக்குவல் டு 1 கிடைக்குமா ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் சி ஈக்குவல் டு 2 கிடைக்குமா ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ ஈக்குவல் டு 6 கிடைச்சிடும் சரியா ஸோ ஏ ஈக்குவல் டு 6 பி ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு ஹவு மெனி டேஸ் சி அரௌண்ட் ஸோ சி மட்டும் தனியாக பண்ணாங்கன்னா 36/2 ஸோ விச் இஸ் 18 டேஸ் ஸோ தி ஆன்சர் இஸ் 18 ஆன்சர் இஸ் 18 டேஸ் அருணா 36 இல்லை ஆன்சர் இஸ் 18 சரிங்களா ஆன்சர் இஸ் 18 36 இல்லை செக் பண்ணிக்கோங்க அருணா ஸோ அவங்க பி கேட்கல சி கேட்டிருக்காங்க பி கேட்டிருந்தா 36 கரெக்டு ஸோ அவங்க கேட்டது வந்து சி கேட்டிருக்காங்க சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 48 இஃப் ஏ அலோன் கேன் டூ ஏ ஜாப் இன் 40 டேஸ் தென் இன் ஹவு மெனி டேஸ் கேன் பி அலோன் டூ தி ஜாப் டுகெதர் தே கேன் டூ இன் 8 டேஸ் சரியா ஸோ அப்போ ஏ பிளஸ் பி 8 ஏ வந்து 40 அப்போ டோட்டல் ஒர்க்கு 40 எடுத்துக்கலாமா ஸோ அப்போ 5னா 1 ஸோ அப்போ பி வந்து 4 ஸோ அப்போ பி வந்து 40/4 விச் இஸ் 10 டேஸ் சரியா ஆன்சர் இஸ் 10 சரியா ஸோ ஆன்சர் இஸ் 10 நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் 49 ஸோ ஏ கேன் கம்ப்ளீட் டாஸ்க் இன் 24 ஹவர்ஸ் பி இன் 54 ஹவர்ஸ் ஃபைன் தி சார் இஃப் ஏ பிஎன்சி கெட் பெய்டு ரூபீஸ் 4320 சி சார் சியோட சார் கேட்டிருக்காங்க
ஃபார் கம்ப்ளீட்டிங் தி டாஸ்க் இன் 12 ஹவர்ஸ். ஸோ மூணு பேர் சேர்ந்து 12 ஹவர்ஸ் முடிக்கிறாங்க சரியா. ஸோ அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி 12, ஏ 27, பி 54 சரியா. ஸோ இப்போ 27, 54, 12 மூணு கெல்சியம் எடுத்துன்னா 108. ஸோ அப்போ 108னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 9. ஸோ இவன் வந்து 4, ஸோ இவன் வந்து 2. ஸோ அப்போ என்ன கேட்டுருக்காங்க, அப்போ சி மட்டும் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு, ஏ பிளஸ் பி பிளஸ் சி 9 அப்படின்னா இவர் ரெண்டு 4 + 2 = 6. ஸோ சி மட்டும் 3 parts ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 4320. ஸோ 4320 108 parts ஆஃப் பிரித்து சி மட்டும் ஒரு நாளைக்கு 3 parts கம்ப்ளீட், அதாவது 1 hour 3 parts கம்ப்ளீட் 12 hours ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இன்டூ 12 × 3 112 sir, 9 12 sir, 19 sir, 4 9 sir, 36 பேலன்ஸ் ஒரு 7 72, 8 9 sir. ஸோ 480 × 3, ஸோ ஆன்சர் வில் பி 0, 80 sir, 24, 40 sir, 12 1440 சரியா. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ சரிங்களா. ஹவு மெனி கொஸ்டின் டோட்டலி ஆஸ்க் மீன் டைமண்ட் ஒர்க் சார். ஸோ டைமண்ட் ஒர்க் மட்டும் டோட்டலாக ஒரு 76 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரியா. 76 or 75 நினைக்கிறேன் சரியா. ஸோ ஆன்சர் இஸ் 1440. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 50. இஃப் ஏ ஹேட் ஒர்க்டு அலோன் ஹீ வுட் ஹவ் டேக்கன் 63 hours டு 2 டாஸ்க். வாட் இஸ் பி சார் இஃப் ஏ அண்ட் பி டுகெதர் ஆன் அ டாஸ்க் ஃபினிஷிங் இட் இன் 36 hours. ஸோ ஏ மட்டும் தனியாக இருக்கும் போது 63 hours எடுத்துருப்பாங்களா, ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாலும் 36 hours முடிச்சிட்டாங்க சரியா. சரி ஓகே. ஸோ அப்போ ஏ வந்து 63, ஏ பிளஸ் பி 36. ஸோ 63க்கும் 36க்கு எல்சி மட்டும்னா இப்போ டோட்டல் ஒர்க் என்னன்னு சொல்லலாம், 63ன்றது 9 × 7, 9 × 4. ஸோ அப்போ 9 × 7 × 4, ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 9 × 7 × 4 சொல்லலாம். சரி ஓகே. ஸோ அப்போ இவன் வந்து 63 அப்படின்னா 4 சரியா. ஸோ இவன் வந்து 7 ஓகே. ஸோ அப்போது என்ன சொல்லியிருக்காங்க, யாரோட சார் கேட்டிருக்காங்க, பியோட சார் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது ஏ மட்டும் 4, ஏ பிளஸ் பி 7 அப்படின்னா, ஸோ அப்போ பி மட்டும் 3 parts ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அப்போ டோட்டலாக 5950 எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா 9 × 7 × 4 கொடுக்குறாங்க. ஸோ அதில் பி மட்டும் 3 parts கம்ப்ளீட் பண்ணுறாரு சரியா. ஸோ அப்போ 3 parts ஸோ அதாவது பெர் ஹவருக்கு 3 பண்ணுவாங்க. ஸோ எத்தனை ஹவர்ஸ்க்கு, இன்டூ ஒரு 36. அப்போ 9 × 4 = 36 கேன்சல் ஆகிடும். 7 போட்டோன்னா 8 × 7 = 56, 5 × 8 = 53, 0 × 5 = 15, 8 × 7 = 24, 2550 இஸ் தி ஆன்சர் சரியா. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஓகே. 2550 இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் 51 பாருங்கள். ஒர்க்கிங் டுகெதர் ஏ பி அண்ட் சி கேன் கம்ப்ளீட் அ டாஸ்க் இன் 12 days சரியா. ஸோ ஏ பி கேன் டூ தி டாஸ்க் இன் 55 days அண்ட் 66 days ஓகே. ஸோ ஒர்க் அரௌண்ட் இன் ஹவு மெனி டேஸ் சி கேன் டூ தி டாஸ்க் ஓகேவா. என்ன சொல்லியிருக்காங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி 12 தான், ஏ 55, பி 66. ஸோ எல்சிஎம் என்ன வரும், 5 × 11, 6 × 11, அது வந்து 6 × 2, 2. ஸோ அப்போ 66 × 5 × 2 சரியா. ஸோ 66 × 5 × 2 தான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ அப்போ இவன் வந்து 12னா 55, ஸோ இவன் வந்து 55 அப்படின்னா 12, இவன் வந்து 66 அப்படின்னா 10 சரியா. சரி ஓகே. ஸோ இப்போ ஏ பிளஸ் பி என்ன கேட்டிருக்காங்க, இதில் ஹவு மெனி டேஸ் கேன் சி டூ தி டாஸ்க் இப்படி ஒர்க் ஆகும். ஸோ சி மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க. அப்போ சி மட்டும் தனியாக கேட்டிருக்காங்கன்னா 55 × 10 = 22 போச்சுன்னா பேலன்ஸ் 33. அப்போ சி மட்டும் தனியாக போனால் 66 × 5 × 2 = 33, 1 2 கேன்சல் ஆயிரும். சாரி இது 1, இங்கே 2. ஸோ 5 × 2 = 10, 10 × 2 = 20 இஸ் தி ஆன்சர் சரியா. சார் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள் ஓகே ஓகே சார். அட் சம்பந்தம் ஸ்லோவாக சொல்கிறேன். ஸோ என் சம்பந்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 12, ஏ 55, பி 66.
ஸோ டோட்டல் ஒர்க் வந்து கொடுத்துருக்க நம்பருக்கான எல்சிஎம். ஸோ நான் டோட்டல் ஒர்க்னு எடுத்துட்டேன், எல்சிஎம் என்னென்னு கால்குலேட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா திரும்பி நமக்கு கடைசியில் என்னதான் போகுது, கேன்சல் தான் ஆகும். ஸோ அதனால் கால்குலேட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ அப்போது இதில் வந்து 6×2 = 12 மட்டும் போச்சுன்னா பேலன்ஸ் 6×2 இங்கே ஒரு 11 இருக்கும், இங்கே 5 இருக்குங்க, 55. ஸோ இதில் வந்து 55 போயிடுச்சுன்னா இதில் ஒரு 6×2 = 12 மட்டும் இருக்கும், இங்கே 66 போச்சுன்னா 10 மட்டும் இருந்திருக்கும். சரியா? ஸோ இந்த நம்பர் இருந்தால் இதை கொண்டு வந்திருக்கோம். சரியா? ஸோ சி அப்போது மைனஸ் போனோம்னா 33 கிடச்சிருக்கும். ஸோ திரும்ப கேன்சல் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எக்ஸாக்டாக வச்சுக்கணும் அவசியம் இல்லை, இந்த மாதிரியே போடலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம டோட்டல் ஒர்க்கு யாரும் கேட்கல, கிடையாது கொஸ்டினில் தனியாக ஒர்க் பண்ண எவ்வளோ தான் கேட்டுருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க, கொஸ்டின் நம்பர் 52. B would have taken 10 hours more than what A would have taken to complete a task if each of them worked alone. ஸோ ரெண்டு பேர் தனித்தனியாக ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா பி என்ன பண்ணியிருப்பாங்களா, ஏ எடுத்த விட 10 hours அதிகமாக எடுத்திருப்பாங்களா? சரியா? ஒர்க்கிங் டூகெதர் தே கேன் கம்ப்ளீட் அ டாஸ்க் இன் 12 hours. சரியா? சரி, ஓகே. ஸோ அப்போ ஹவு மெனி ஹவர்ஸ் வுட் பி டேக் டு 50% ஆஃப் தி டாஸ்க்? சரியா? ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ ப்ளஸ் பி சேர்ந்து பண்ணால் 12 hours எடுத்துப்பாங்களா? சரியா? ஸோ அப்போ ஏக்கும் பிக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோவா? 10? சரியா? ஸோ ஏ மைனஸ் பி வந்து 10 hours அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, ஏக்கும் பிக்குமான டிஃப்ரென்ஸு. சரியா? சரி, ஓகே. ஸோ அப்போது இப்போ எக்ஸாம்பிள் ஏ வந்து எக்ஸ் ஹவர்ஸ் எடுத்துருக்காங்க சொல்கிறேன். அப்போ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏ 20 hours இருந்தால் அவங்களோட ஒன் ஹவர் 1/20 சொல்லியிருக்கோம், கரெக்டாக? ஸோ அப்போ ஏ வந்து எக்ஸ் ஹவர்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா 1/x + 1/x + 10 = 1/12 சொல்லலாமா? சரியா? ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் 10 + x × 12 விச் இஸ் ஈக்குவல் டு x² + 10x கிடைக்குமா? ஸோ அப்போ 224x வருமா? ஸோ அப்போ 24x + 120 = x² + 10x. ஸோ அப்போ என் சைடு போச்சுன்னா x² - 14x - 120 = 0. ஸோ அப்போ எப்படி தான் x × பண்ணால் -120? ஸோ அப்போ +-14 அப்போ x + 6 x - 20 இருக்கும். ஸோ அப்போ x = -6 or 20 கிடைக்கும். ஸோ மைனஸ் ஆன்சர் வராது. ஸோ ஆன்சர் இஸ் 20. சரியா? ஸோ ஆன்சர் இஸ் 20. x = 20 கிடைச்சிருக்கு. சாரி, ஸோ என்ன கேட்டுருக்காங்க, பி தானே கேட்டுருக்காங்க. ஆன்சர் 20 இல்லை, எக்ஸ் மட்டும் தான் 20 கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ பி தான் கேட்டுருக்காங்க. அப்போ பி வந்து 30 டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 30 எடுத்துப்பாருன்னா 50% ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது எவ்வளோ எடுத்துப்பாரு? 15 எடுத்துப்பாரு. சரியா? ஸோ அப்போது x = 13 கிடைக்குது. ஸோ x = 30 அப்படின்னா, ஸோ பியோட டைம் டேக்கன் வந்து, சாரி, x = 20. ஸோ பியோ டைம் டேக்கன் 30. ஸோ டோட்டல் ஒர்க்கு 30னா 50% வந்து 15. சரியா? சரி சார், இது ஷார்ட்கட்ஸ் உண்டு, ஷார்ட்கட்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ண அவசியம் இல்லை, நம்ம கொஸ்டின் பார்த்தோன்னே தெரியணும். 12 hours கொடுத்துருக்காங்க, ஏ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு டாஸ்க்கை 12 hours கம்ப்ளீட் பண்ணால் நம்ம பேசிக் செம்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். டயர் ஒன்று நிறைய செம்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்குன்னா A20 B13 கிடைச்சிருக்கும். A20 B13 இருந்திருந்தால் ரெண்டு பேர் சேர்ந்தால் 12 hours ஒர்க் முடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம கொஸ்டினை கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்போ பி டோட்டல் ஒர்க்கு 30, ஹாஃப் ஆஃப் த ஒர்க் வந்து 15. சரியா? ஸோ அது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ அப்படின்லாம் இப்படி தான் சால்வ் பண்ணும். ஸோ 12 அப்படின்னா 20 30 தான். அதாவது எப்படியும் நம்ம ட்ரிகனோமெட்ரி பித்தாகரஸ் ஞாபகம் வச்சுக்கிறோமோ, ஸோ அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சுக்கலாம். 12னா எவ்வளோ வரும், 24னா எவ்வளோ வரும். சரியா? ஸோ நம்ம ஒரு 4-5 வேல்யூஸ் இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் இருந்தே கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ ப்ளஸ் பி வந்து 12 hours எடுத்துப்பாங்க, ஏக்கும் பிக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 10னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது ஏ வந்து எக்ஸ் ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா பி வந்து x + 10 hours எடுத்துப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து 12 hours முடிக்கிறாங்க. ஸோ இதான் சொல்கிற கொஸ்டின் சொல்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் மினிமைஸ் பண்ணணும், அதாவது சிம்பிளிஃபை பண்ணோன்னா x + 10 + x இந்த 12 வரப்போ இன்டூவில் வந்துடும், 12 = x² + 10x. சரி? ஸோ x² + 10x வருமா? ஸோ என்ன வரும் நமக்கு, 2x இருக்கா? ஸோ அப்போ 24x + 120 = x² + 10x வருமா? ஸோ அந்த சேம் போச்சுன்னா x² - 14x
மைனஸ் 120 ஈக்குவல் டு 0 வரும். ஸோ இப்போ நமக்கு என்ன வரணும், ஸோ அதாவது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 120 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 14 வரணும். ஸோ அந்த நம்பர் என்னது, 6 மைனஸ் 20ன்னு சொல்லாமல். ஸோ அப்போ எக்ஸு மைனஸ் சாரி எக்ஸ் பிளஸ் 6 இன்டூ எக்ஸ் மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 20 ஏன்னா ஆர் மைனஸ் 6னு வரும். ஸோ நெகட்டிவ் வேல்யூ வராது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 20. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20 போட்டோன்னா பி டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது 20 + 10, ஸோ விச் இஸ் 30 hours. ஸோ டோட்டல் ஒர்க்குக்கு ஸோ அப்போ 50% 15 hours எடுத்துப்பாங்க. சரியா? ஸோ ஆன்சர் இஸ் 15. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் question number 53. A can be a work in 21 days and B in 52 days. If they work it for together, 42 days, if they work it together for 7 days, then what fraction of work is left? Sariya? So, appo A 21, B 42. So, appo total work 42 na eduthukalam. So, appo oru work illa, rendu work irukanga. So, rendu per seru moonu work pandranga. 7 days work pandranga. Appo 7 into 3 21 mudinjirukku. Appo ethana part mudinjirukku? 1/2 mudinjirukku. Ena total work vandu 42. சரியா? ஸோ 1/2 முடிஞ்சிருந்தா பேலன்ஸ் 1/2 தான் இருந்திருக்கும். சரியா? ஸோ கம்ப்ளீட்னு கேட்டாலும் 1/2 தான், லெஃப்ட்னு கேட்டாலும் 1/2 தான். சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 1/2, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 54 பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க. ஏ கேன் பெயிண்ட் அ ஹவுஸ் இன் 55 days அண்ட் பி கேன் டூ இட் இன் 66 days. சரியா? ஸோ ஏ வந்து 55 days ஒரு ஒர்க்கை முடிப்பாங்களாம், பி வந்து 66 days எடுத்துப்பாங்களாம். Along with C, they did the job in 12 days. Then C alone can do the job in. இந்த question ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்குமா? சேம் question ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ஆன்சர் 33 வருமா? 33 வரும். 55 66 330. ஸோ 330 சரி, சால்வ் பண்ணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஏ 55, பி 66, ஏ பிளஸ் B plus C, 12. சரியா? ஸோ டோட்டல் ஒர்க்கு 616 எடுத்துக்கிறேன் சொல்லுங்கள். ஸோ அது 55 அப்படின்னா 55 அப்படின்னா எவ்வளோ வரும்? 5 60 12 12 66 10 12 55. அப்போ சி மட்டும் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க? 33 பண்ணியிருப்பாங்க. அப்போ 660 by 33, 1 2. ஸோ ஆன்சர் இஸ் 20. சரியா? ஸோ ஆன்சர் இஸ் 20. 33 இல்லை, 20. 33ங்கிறது சியோட ஒர்க்கு தான். சரியா? ஸோ ஆன்சர் இஸ் 20. நெக்ஸ்ட் கொஸ்டின் 12 days. A is twice as productive as B and C alone can do the task in 36 days. In how many days A and B to do the task if C goes on leave? சரி, என்ன சொல்லியிருக்காங்க? ஏ பி சி வந்து 12 days தான். ஸோ ஏ இஸ் ட்வைஸ் ஆஸ் ப்ரொடக்டிவ் ஆஸ் பி. ஸோ ஏ இஸ் டு பி வந்து 2:1. சி அலோன் கேன் டூ தி டாஸ்க் இன் 36 days. சரியா? ஸோ இந்த சமம் ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க்கை 36 எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ இவங்க வந்து 3 parts பண்ணியிருந்தா, இவங்க 1 part பண்ணியிருப்பாங்களா? சரி, ஓகே. ஸோ அப்போ சி லீவில் போயிட்டாங்கன்னா அப்போ ஏ பிளஸ் பி எவ்வளோ பார்ட்ஸ் தான் பண்ணுறாங்க? 2 parts தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 36/2, ஸோ விச் இஸ் 18. சரியா? ஸோ ஆன்சர் இஸ் 18. ஸோ கண்டினியூஸாக 2 questions அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகுது பாருங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு செட்டில் கேட்டதை திரும்ப வேற ஒரு செட்டில் வேற ஒரு இயரில் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ கண்டினியூஸாக அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகுது பாருங்க. ஸோ போன சமூகம் ரிப்பீட்டட் தான், இந்த சமூகம் ரிப்பீட்டட் தான். ஸோ இது ஒரு பிளஸ் நம்ம எஸ்எஸ்சியில் நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போனாலே ஒரு 60-70% ஆன்சர் பண்ணிடலாம். 60-70% கொஸ்டின்ஸ் நம்பர் கூட சேஞ்ச் ஆகும், அப்படியே இருக்கும். டோட்டலாக ப்ரீவியஸ் இயர் மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இந்த வீடியோ மட்டும் நீங்கள் இந்த சீரீஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 70%, அதாவது 70% ரெடியாக இருப்பீங்க. சரியா? ஸோ பேலன்ஸ் 30%க்கு அதுக்கடுத்து திரும்ப நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம். இந்த வீடியோனா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஸோ அதில் கவர் ஆகும் கண்டிப்பாக. சரியா? ஸோ டோட்டலாக இந்த வீடியோ சீரீஸ் பார்த்தீங்கன்னா
ஸோ டோட்டலாக அந்த வீடியோ சீரீஸ் பார்த்துருங்க, மினிமம் ஒரு 80 to 90 கொஸ்டின்ஸ் ஐட்டாக போட்டுடலாம் சரிங்களா. ஸோ பார்த்தா மட்டும் பார்த்தாது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. PDF மெயில் அனுப்பியிருக்காங்க, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க சரியா. சரி, ஸோ ஏ பிஎன்சி டுகெதர் கேன் டூ ஏ ஜாப் இன் 9 டேஸ். ஸோ ஏ பி சி 9 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா. சி அலோன் கேன் டூ தி ஜாப் இன் 36 டேஸ். ஸோ சி அலோன் 36 டேஸ் in how many days A and B 50% of the job working together. So A and B சேர்ந்த அப்புறம் எவ்வளோ நாளும் முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போது டோட்டல் ஒர்க்கை 36 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இவங்க 4 பார்ட்ஸ், இவங்க 1 பார்ட். ஸோ அப்போ ஏ பிளஸ் பி 3 பார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 50% ஜாப் ஒர்க்னா 18/3, ஸோ விச் இஸ் 6 சரியா. ஸோ ஆன்சர் இஸ் 6 டேஸ் சரியா. கொஸ்டின் நம்பர் 57 சால்வ் பண்ணுங்க. அவ்வளோ எனக்கு 27 தான் இருக்குது. சார் ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்ஸ் போடாதீங்க சார். நீங்கள் சார் கொஸ்டின் இன்னும் ரிப்பீட்டட். எஸ் இன்னும் ரிப்பீட்டட் தான். ஓகே பரத்குமார், இந்த கொஸ்டின் பாருங்க. A can do a work in 72 days. சரியா சார் என்ன சொல்லியிருக்காங்க? A 72, B 90. ஸோ ரெண்டு பேர் 10 டேஸ் ஒர்க் பண்ணால். ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் என்ன எடுத்துக்கலாம்? 72 90 எல்சிஎம். ஸோ டோட்டல் ஒர்க்கு 9 × 8, 9 × 10. ஸோ அப்போ 9 × 80 720 எடுத்துக்கலாமா? ஸோ டோட்டல் ஒர்க்கு 720 எடுத்துக்கணும்னா, ஸோ இவங்க வந்து 10, இவங்க வந்து 8. ஸோ அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து 10 டேஸ்னால் 180 முடிஞ்சிருக்கும். ஸோ அவுட் ஆஃப் 720 180 கம்ப்ளீட் ஆயிருக்கு கரெக்டாக. ஸோ அப்போ 18 × 4. ஸோ அப்போ 1/4 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து 3/4 சரியா. ஸோ ஆன்சர் இஸ் 3/4 சரியா. ஸோ 1/4 இல்லை 3/4. ஏன்னா வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒர்க் இஸ் லெஃப்ட்னு கேட்டுருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க? லெஃப்ட் ஹேண்ட் ஒர்க் தான் கேட்டுருக்காங்க. 3/4 இஸ் தி ஆன்சர் சரியா. த்ரீ பை ஃபோர் இஸ் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ இஸ் த்ரைஸ் அஸ் குட் அஸ் பி, சி அலோன் டேக்ஸ் 48 டேஸ் டு பெயிண்ட் அ ஹவுஸ், ஆல் 3 16 டேஸ். ஸோ ஏக்கும் பிக்குமான ரேசியோ 1:3:1 சொல்கிறாங்க சரியா. ஸோ ஏக்கும் பிக்குமான ரேசியோ 3:1. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சி மட்டும் 48 டேஸ், ஆல் 3 ஏ பிளஸ் பி பிளஸ் சி 16 டேஸ். இட் வில் டேக் ஹவு மெனி டேஸ் டு பி அலோன். ஸோ பி மட்டும் தனியாக பண்ணால் எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க சரியா. ஸோ அப்போது 48 16. ஸோ டோட்டல் ஒர்க்கு 48 எடுத்துக்கலாமா? ஸோ அப்போது சி ஒரு பார்ட் பண்ணால் ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பார்ட் பண்ணியிருப்பாங்களா? ஸோ அப்போ ஏ பிளஸ் பி வந்து 2 பார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருக்கு ரேஷியோ என்ன சொல்லுவாங்க? 3:1 சொல்லிட்டாங்க. அப்போ டோட்டலை ஏ பிளஸ் பி எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்களோ அதை 4 பார்ட்டாக பிரித்தா ஒரு பார்ட் தான் யாரா? பியா. அப்போ பி வந்து 1/2. அப்போ டோட்டல் ஒர்க்கே பி மட்டும் தனியாக பண்ணாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 48. அப்போ 48 / 1/2 விச் இஸ் 48 × 2. ஸோ ஆன்சர் இஸ் 96 சரியா. ஸோ 96 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி 96 இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 96 இஸ் தி ஆன்சர். ஸோ 59th கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? சி இஸ் 5 டைம்ஸ் அஸ் ப்ரொடக்டிவ் அஸ் பி, ஏ டேஸ் 60 டேஸ் டு கம்ப்ளீட் தி டாஸ்க். இஃப் ஏ பி அண்ட் சி டுகெதர் 12 டேஸ், இன் ஹவு மெனி டேஸ் கேன் பி கம்ப்ளீட் தி டாஸ்க் இஃப் ஹி ஒர்க்ட் ஆகும் சரியா. ஸோ கிட்டத்தட்ட அதே கொஸ்டின் அதே டேட்டா தான், ஆனால் இங்கே சிக்கும் பிக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? சி இஸ் டு பி, சி இஸ் 5 டைம்ஸ் அஸ் ப்ரொடக்டிவ் அஸ் பி, ஏ 60, ஏ பிளஸ் பி பிளஸ் சி 12. ஸோ டோட்டல் ஒர்க் 60. ஸோ இவங்க ஒரு பார்ட் பண்ணால் இவங்க 5 பார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பி பிளஸ் சி 4 பார்ட்ஸ் பண்ணுறாங்க. ஹவு மெனி டேஸ் கேன் பி கம்ப்ளீட் டாஸ் இஃப் ஒர்க் டைம். ஸோ அப்போ பி மட்டும் அப்போ டோட்டலாக பி பிளஸ் சி 4, அதை 6 பார்ட்டாக பிரித்து ஒரு பார்ட் வந்து பி பண்ணுறாங்க. ஸோ அப்போது 2/3. அவள் டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளோ? 60. ஸோ 60 × 3/2 30. ஸோ 90 டேஸ் சரியா. ஸோ ஆன்சர் இஸ் 90 டேஸ். 18 இல்லை 90 டேஸ்.
72 இல்ல கேத்ரின் மரியா தாமஸ் ஆன்சர் இஸ் 90 சோ 72 இஸ் நாட் தி ஆன்சர் ஆன்சர் இஸ் 90 சரி நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா நெக்ஸ்ட் क्वेश्चन ஏ கேன் கம்ப்ளீட் 50% ஆஃப் a ஜாப் இன் 9 டேஸ் பி கேன் கம்ப்ளீட் 25% ஆஃப் a ஜாப் இன் 9 டேஸ் சரியா சோ அப்ப ஏ டோட்டல் வொர்க்க கம்ப்ளீட் பண்றதுக்கு 18 டேஸ் எடுத்துப்பாங்க பி டோட்டல் வொர்க்க கம்ப்ளீட் பண்றதுக்கு 25% தான் 9 சோ அப்போ 36 டேஸ் எடுத்துப்பாங்க ஓகேவா இஃப் தே வொர்க் ஆல் தே வொர்க் டுகெதர் ஹவ் மச் परसेंटेज ஆஃப் 9 டேஸ் எவ்வளவு परसेंटेज வந்து சோ டோட்டல் வொர்க் வந்து 36 சோ அப்ப இவங்க 2 இவங்க 1 சோ அப்ப 9 டேஸ்க்கு 3 × 9 = 27 Very good. Next question. To do a certain work, the ratio of efficiency of A to that of B is 3:7. Working together, they can complete the work in 10.5 days. Seriously, so 20% about 25 to 60% is zero. So 2.5 × 6 divided by A matu 3, 1, 2. So 2.5 × 2, which is 5 days. So answer is 5. James, 7 illa. 5 is the answer. Answer is 5. Sariya? Next question. Question number 62. A certain number of persons can complete a work in 34 days, working 9 hours a day. So, appo, ethana persons il theriya, so x × 36 × 9 இந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் டிக்ரீஸ் பை 40%. ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 100 எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க, எக்ஸை 100 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஏன்னா 40% ஏன்னா 100 நமக்கு ஈஸியாக இருக்கனால எக்ஸை 100 எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 100% 34 days 9 hours ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 40% ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 60 தான் இருந்திருப்பாங்க. ஹவு மெனி ஹவர்ஸ்னு தெரியாது, 51 days. சரியா? சரி ஓகே. ஸோ அப்போ எக்ஸ் வந்து 100 × 34 × 9 / 60 × 51 ஸோ 00 கேன்சல் ஆகும், 17 அது 17 ஸோ 17 × 3 ஸோ 3 கேன்சல் ஆகிரும். ஸோ ஆன்சர் இஸ் 10. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 10 days. Answer is 10 days. சரியா? Next question. 63. A and B can do a piece of work in 6 days. சரியா? So A and B 6 days will work, 6 and 8 days. With the help of C, they complete the work in 3 days. சரியா? So அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? A மட்டும் தனியாக ஒர்க் பண்ணால் 6 days, B மட்டும் தனியாக ஒர்க் பண்ணால் 8 days. A plus B plus C 3. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க்கு 24 எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ இவங்க 4, இவங்க 3, இவங்க 8. ஸோ அப்போது சி மட்டும் 1 கிடச்சிரும், சியோட சேர் தான் கிடைச்சாங்க. அப்போ 1 8 4 8 24 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டட் இன் 3 days. அப்போது × 3 13 சார், 83 சார், 18 சார், 28 சார், 16, 4 8 24 1. சரியா? ஸோ ஆன்சர் இஸ் 231. சரியா? ஸோ 231 இஸ் த ஆன்சர். இதுவே சுற்றுதே சுற்றுதே சுற்றுதே. சரியா? ஸோ 231 இஸ் தி ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 64. ஏ கேன் டூ 40% ஆஃப் ஒர்க் இன் 12 days. சரியா? ஸோ 40% ஆஃப் ஒர்க்கை 12 days கம்ப்ளீட் பண்ணாங்க, டோட்டல் ஒர்க்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க? ஸோ ஏ வந்து 18 days எடுத்துப்பாங்க டோட்டல் ஒர்க்கு. ஏன்னா 40 × 12 = 20 ஒரு 6, அப்போ 12 × 2 = 24 + 6, அது 30 days எடுத்துக்காங்க. சரியா? 30 days எடுத்துக்காங்க. அதுக்கடுத்து வந்து பி வந்து 60% சேம் ஒர்க்கிங் 15 days. ஸோ 60% 15 days முடிக்கிறாங்கன்னா 100 எவ்வளோ இருக்கும்? 15 பை 60 4
25 டேஸ் எடுத்துப்பாங்க. அதுக்கடுத்து வந்து போத் ஒர்க் டுகெதர் 10 டேஸ், ஏ ப்ளஸ் பி 10 டேஸ், சி கம்ப்ளீட் ரிமைனிங் ஒர்க் போத் ஒர்க் ஃபார் 10 டேஸா? ஓகே ஓகே. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி 10 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க்கை சரி, ஸோ அப்போ டோட்டலாக ரெண்டு பேருக்குமான எல்சிஎம் 115 எடுத்துக்கலாமா? ஓகே. ஸோ டோட்டல் ஒர்க் 115 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அப்போ ஏ வந்து 5, பி வந்து 6, ஸோ சி கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க். ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து 10 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ 5 + 6 = 11, ஸோ 11 × 10, ஸோ 110 கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. பேலன்ஸ் 40 இருந்திருக்கும். சி எவ்வளோ டைம் எடுத்துக்காங்க? 4 டேஸ் எடுத்துக்காங்க. அப்போ சி வந்து பர் டேக்கு 10 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஏ பி அண்ட் சி டுகெதர் கம்ப்ளீட் 28% ஆகுது சேம் ஒர்க்கிங். ஸோ அப்போ 28%. சரி, அப்போ சியோட பர் டே ஒர்க் வந்து 10 கிடச்சிருச்சு. ஸோ அப்போ டோட்டலாக 21. ஸோ இதில் 28% எவ்வளோ? 115 28%. 20%னா 10%, 15, 20%, 30, 8% ஒரு 1.5 × 8 80, 120. ஸோ அப்போ ஒரு 12, அப்போ டோட்டலாக 42. ஸோ 42/21, ஸோ 2 டேஸ். ஸோ ஆன்சர் இஸ் 2. சரியா? ஆன்சர் இஸ் 2 டேஸ். சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? ஆன்சர் இஸ் 2. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டு டூ ஏ சர்டன் ஒர்க் தி ரேஷியோ ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் 5:4. ஒர்க்கிங் டுகெதர் தே கேன் கம்ப்ளீட் தி சேம் ஒர்க் இன் 9 டேஸ், சாரி 10 டேஸ். சரியா? ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் 5:4, அப்போ ரெண்டு பேர் சேர்த்தா 9, அப்போ 10 × 9 டோட்டல் ஒர்க் வந்து 19 எடுத்துக்கலாமா? சரி. ஸோ ஒய் அலோன் ஸ்டார்ட்ஸ் தி ஒர்க் அண்ட் லீவ்ஸ் ஆஃப்டர் 5 டேஸ். ஸோ இப்போ ஒய் மட்டும் 5 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா 20 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. த ரிமைனிங் ஒர்க் பி கம்ப்ளீட் பை எக்ஸ் அலோன் இன். ஸோ அப்போ 70/5, ஸோ விச் இஸ் 14 டேஸ். சரியா? ஸோ ஆன்சர் இஸ் 14. ஆன்சர் இஸ் 14. சரியா? 12 இல்லை, 14. ஸோ ஹவு டூன் கேட்டிருக்கீங்க பரத்குமார். ஸோ என்ன கேட்டுக்காங்க இந்த க்வெஸ்சனில், 28% ஆஃப் ஒர்க் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ 28%னா டோட்டல் ஒர்க் வந்து 150, அதில் 28% வந்து 42. சரிங்களா? ஸோ அப்போ மூணு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணால் 21 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. ஸோ அப்போ 42 பார்ட்ஸ்க்கு 2 டேஸ் எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால 2 வந்துருக்கு. ஓகேவா? சரி. ஸோ இதுக்கு 65th ஆன்சர் இஸ் 14. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 66. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 4 men and 5 women கேன் கம்ப்ளீட் தி ஒர்க் இன் 15 டேஸ். சரியா? ஸோ அப்போ 15 அப்படின்னா 60 men plus 75 women, which is equal to 90 men plus 60 women. So, above 30 men equal to 15 women. So, above 2 men equal to 1 woman. Okay. To complete the same work in 7 days, how many women should assist to 4 men? So, already we have 4 men. So, above 7 days, we have first total of men. So, above 60, what is it? 75. 8 women கிடைப்பாங்களா? ஸோ இந்த 4 men உமனுக்கு கன்வெர்ட் பண்ணால் 8 women கிடைப்பாங்க. அந்த ஒர்க்கு முக்கிய டோட்டலாக எத்தனை உமன் வேணுமா? 2 men ஒரு உமனுக்கு ஈக்குவல் அப்படின்னா 60 men 2 = 1 60 × 30. ஸோ அப்போ 30. ஓகேவா? ஸோ அப்போ 30 women வேணும். சரியா? ஸோ சாரி, இங்கே வந்து 8 வராது, 2 வரும். சரியா? ஏன்னா 2 men தான் 1 woman 4 men வந்து 2 women இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி நம்மகிட்ட 2 women இருக்காங்க. ஸோ அப்போ இன்னும் 28 women வேணும். சரியா? ஸோ 28 women வேணும். எப்போ? 7 டேஸா? கரெக்ட் தானே? என்ன பண்ண, ஒரே ஒரு சார்ண்ணா. ஓகே.
ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபோர் மென் ஃபைவ் உமனா, ஸோ ஃபோர் ஃபைவ் சார் ஃபார்ட்டி சிக்ஸ்டியா, ஸோ சிக்ஸ்டி மென்னு ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் உமனு, நைன்ட்டி மென் ப்ளஸ் சிக்ஸ்டி உமனா, ஸோ அப்போ ஃபிஃப்டீன் உமன் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி மென், ஸோ ஒன் உமன் ஈக்குவல் டு டூ மென்னு கிடைப்பாங்க சரியா. ஸோ ஒன் உமன் ஈக்குவல் டு டூ மென்னு கிடைப்பாங்களா, ஓகே. ஸோ சேம் ஒர்க் இன் செவன் டேஸில் கம்ப்ளீட் பண்ணணும் சரியா, ஓகே. ஸோ அப்போ ஃபோர் மென் கூட எவ்வளோ பேர் இருக்கும், ஸோ அப்போ டோட்டலாக வந்து நமக்கு ஒரு ஒர்க்கை முடிக்க எத்தனை உமன் தேவைப்பட்டுருக்காங்க. ஸோ அப்போ இந்த சிக்ஸ்டி மென்னு என்னென்னு எழுதலாம், ஒரு உமன்றவங்க டூ மென்னா, அப்போ சிக்ஸ்டி உமன்றவங்க, அப்போ இது ஒரு தேர்ட்டி ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ், அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ ஒன் ஜீரோ ஃபைவ் உமன் தேவைப்படுறாங்க. எப்போ செவன் டேஸில் கம்ப்ளீட் பண்ணால் அப்போ டிவைட் பேச நம்ம ஒரு நாள் எவ்வளோ பேர் தேவைப்படுவாங்க, ஒன் செவன் ஃபைவ் செவன். ஸோ ஃபிஃப்டீன் உமன் தேவைப்படுவாங்க பர் டேக்கு. இப்போ நம்ம கிட்ட ஃபோர் மென் இருக்காங்களா, அப்போ ஃபோர் மென்ன்றவங்க டூ உமன்க்கு ஈக்குவலா. ஸோ அப்போ இன்னும் ஃபிஃப்டீன் உமன்க்கு வேணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஃபிஃப்டீன், ஸோ எக்ஸ் ஈக்குவல் டூ, ஸோ தேர்ட்டின் உமன் தேவைப்படுறாங்க கரெக்டாக. ஸோ ஆன்சர் இஸ் தேர்ட்டின் சரியா, தேர்ட்டின் இஸ் ரைட் ஓகேவா, தேர்ட்டின் இஸ் ரைட், ஆன்சர் இஸ் தேர்ட்டின். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ்டி செவன். ஸோ சிக்ஸ்டி செவன் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ கேன் டூ ஒன் தேர்ட் ஆஃப் ஒர்க் இன் ஃபிஃப்டீன் டேஸ் சரியா. ஸோ ஒன் தேர்ட் ஆஃப் த ஒர்க் ஃபிஃப்டீன் டேஸ் முடிக்கிறாங்க அப்படின்னா டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி எவ்வளோ எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க, ஃபிஃப்டீன் இன்டூ த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எடுத்துப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பி கேன் டூ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சேம் ஒர்க் இன் எயிட்டீன் டேஸ். அப்போ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்து த்ரீ பை ஃபோருக்கு எயிட்டின் எடுத்துக்கிறாங்கன்னா அப்போ டோட்டல் ஒர்க்குக்கு எயிட்டீன் இன்ட்டு ஃபோர் பை த்ரீ, ஸோ அப்போ டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் எடுத்துப்பாங்க பி சரியா. சி கேன் டூ தி சேம் ஒர்க் இன் தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் சரியா. ஸோ அப்போ டோட்டல் ஓகே, ஸோ அப்போ டோட்டல் ஒர்க்கை மூணு பேருமான எல்சிஎம்னா என்ன எடுத்துக்கலாம், ஸோ இதில் வந்து ஒரு நைன் இன்ட்டு ஃபைவ் வந்திருக்கும், நைன் இன்ட்டு ஃபோர் வந்திருக்கும், இது வந்து நைன் இன்ட்டு ஃபைவ் சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் நைன் இன்ட்டு ஃபோர், அப்போது நைன் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ்னு வச்சுக்கலாமா, சரி ஓகே. ஸோ அப்போ இவங்க எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, நைன் இன்ட்டு ஃபைவ் வச்சுன்னா ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர், இவங்க சிக்ஸ் இன்ட்டு ஃபோருக்கு வச்சுன்னா ஃபார்ட்டி ஃபைவ், இவங்க நைன் இன்ட்டு ஃபோருக்கு வச்சுன்னா தேர்ட்டி சரியா. ஸோ தேர்ட்டி இப்போ என்ன கேட்டுக்காங்க, பிஎம்சி ஒர்க் டுகெதர் ஃபார் எயிட் டேஸ், அப்போ பிஎம்சி எயிட் டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு எயிட்டு, ஓகே. இன் ஹவு மெனி டேஸ் வில் ஏ அலோன் கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க், அப்போ செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு எயிட்னா ஃபைவ் எயிட்ஸ் ஆர் ஃபார்ட்டி, ஜீரோ பேலன்ஸ் ஃபோர், செவன் எயிட்ஸ் ஆர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ், ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி, டுவெண்ட்டி இன்ட்டு சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி, ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு நைன், ஸோ ஒன் டுவெண்ட்டி இன்டு நைன் ஜீரோ எயிட்டு, ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ, ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் போச்சுன்னா பேலன்ஸ் ஒரு ஃபோர் எயிட்டி இருந்திருக்குமா. ஸோ அப்போ ஃபோர் எயிட்டியை யார் மட்டும் தனியாக பண்ணுறாங்களா, ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் இருக்கு, ஸோ ஏ வந்து டுவெண்ட்டி ஃபோர், ஸோ டுவெண்ட்டி டேஸ், ஸோ ஆன்சர் இஸ் டுவெண்ட்டி சரியா. ஸோ ஆன்சர் இஸ் டுவெண்ட்டி, எஸ் ரைட். கேத்ரின், ரியா, சலீம், திவ்யா, இன்சியேட்டிவ், கார்த்திக், சரத்குமார், முத்துகிருஷ்ணன், பரத்குமார், all your answers are right. Next question, question number 68. So 68 par enna solliranga, A is as efficient as B and C together seriya. So A is as efficient as B and C together, appo A endravanga B plus C or efficiency equal, adukku working together A B can complete a work in 36 days. So A plus B 36 days, C alone can complete a work in 60 days சரியா. சரி ஓகே. ஸோ அப்போ இதை மட்டும் சால்வ் பண்ணுவோம். ஸோ அப்போ டோட்டல் ஒர்க்கு தேர்ட்டி சிக்ஸ்க்கும் சிக்ஸ்டிக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா த்ரீ சிக்ஸ்டி, ஒன் எயிட்டின்னு வச்சுக்கலாமா. ஸோ அப்போ இவங்க வந்து ஃபைவ்னா இவங்க வந்து த்ரீ, ஸோ அப்போது ஏ ஈக்குவல் டு ஃபைவ், சி ஈக்குவல் டு த்ரீ சரியா. ஸோ அப்போது ஏ ப்ளஸ் பி தானே ஃபைவ், ஓகே. அப்போ சி வந்து த்ரீயா. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இஸ் பி ப்ளஸ் சின்னு சொல்லியிருக்காங்களா. சரி ஓகே. ஸோ அப்போ என்ன வரும், ஸோ ஏ இஸ் பி ப்ளஸ் சின்னு சொன்னாங்கன்னா அப்போ ஏ ஈக்குவல் டு ஃபோரு, பி ஈக்குவல் டு ஒன்று, சி ஈக்குவல் டு த்ரீ, ஓகே. ஸோ இப்போ என்ன கேட்டுருக்காங்க, ஏ அண்ட் சி ஒர்க் டுகெதர் ஃபார் டென் டேஸ், பி அலோன் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ ஏவும் சியும் டென் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஃபோர் ப்ளஸ் த்ரீ
7 ஸோ அப்போ 70 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ஸோ டோட்டல் 180 இல்லை 70 போச்சுன்னா பேலன்ஸ் ஒரு 110 இருக்கும் 110 பி அலோன் நீங்கள் கம்ப்ளீட் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ பி வந்து ஒன் டே ஒன் பார்ட்டு ஸோ ஆன்சர் இஸ் 110 டேஸ் சரியா ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர் 110 இஸ் ரைட் ஓகேவா 110 இஸ் ரைட் உதயன் ஹசீர் ஜேம்ஸ் கேசவன் அறிவு பசி 90 இஸ் ராங் 110 இஸ் ரைட் 90 தப்பு 110 ரைட் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்ட் நம்பர் 69 ஸோ 69 பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25% கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 60 டேஸ் சரியா ஸோ 25 பேர் 60 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாங்க அப்போ டோட்டலாக எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க 25 × 60 ஸோ 0, 6, 5, 7, 30, 6, 2, 7, 12 ஸோ 1500% வந்து டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண ரெக்வயர்டு சரியா அது ஸ்டார்டட் தி ஒர்க் 10% லெஃப்ட் ஒர்க் ஆஃப்டர் எக்ஸ் டேஸ் இஃப் தி ஹோல் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் இன் 80 டேஸ் சரியா ஸோ டோட்டல் ஒர்க்கை 80 டேஸில் முடிச்சிருக்காங்க சரியா ஸோ 10% என்ன பண்ணுறாங்க எக்ஸ் டேஸில் லெஃப்ட் ஆகிட்டாங்க சரியா ஸோ அப்போது 25 × x + 25 - 80 - x = 1500 சரியா ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா மிக்சர் எலிகேஷன் ட்ரை பண்ணலாம் சரியா ஸோ அப்போது 10% லெஃப்டே ஆகலை அப்படின்னா டோட்டலாக அந்த ஒர்க் எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க சரியா ஸோ 60 டேஸில் முடிச்சிருப்பாங்க சரியா சரி ஓகே ஸோ அப்போ ஒருவேளை 10% ஃபஸ்ட் டேலேருந்தே ஒர்க் பண்ணல அப்படின்னா ஸோ அப்போ பேலன்ஸ் 15 தான் வச்சுருப்பாங்க ஸோ அப்போ 100 டேஸ் தேவைப்பட்டிருக்கும் சரியா 60 days, 100 days ஆனால் ஒர்க் பண்ணால் எத்தனை டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க 80 days ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ ரேஷியோ எடுத்தோன்னா 20 அதாவது 1:1 கிடைக்கும் அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ 60 days சரியா ஸோ அப்போ 60 days ரெண்டு பார்ட்டாக பிரித்து அதில் ஒரு பார்ட்டு ஸோ 30 சரியா ஸோ அப்போ 30 days அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க எல்லோரும் 10% வந்து லெஃப்ட் ஆகிட்டாங்க சரியா ஸோ ஆன்சர் இஸ் 30 12 இல்லை ஆன்சர் இஸ் 30 ஆன்சர் இஸ் 30 12 கிடையாது 30 சரிங்களா ஆன்சர் இஸ் 30 கேத்ரின் 12 இல்லை பரத்குமார் கேத்ரின் 12 இஸ் நாட் ரைட் சரியா 30 ஒன்றையும் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க சரியா ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அப்படின்னா 25% வந்து எக்ஸ் டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பேலன்ஸ் 50% 80 - x days ஒர்க் பண்ணியிருக்காங்க கரெக்டாக ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம் அப்படி இல்லைனா மிக்சர் எலிகேஷனில் ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஸோ மிக்சர் எலிகேஷன் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் நான் மிக்சர் எலிகேஷன் ட்ரை பண்ணியிருக்கேன் சரியா மிக்சர் எலிகேஷனில் ட்ரை பண்ணலாம் ஸோ இது என்ன அப்படின்னா இந்த 60 days ஒரிஜினலாக அவங்க பண்ண வேண்டிய டேஸ் வந்து 60, 100 10 பேர் ஃபஸ்ட் டேலேயே வெளியே போயிட்டாங்க அந்த எக்ஸ் எனக்கு என்ன தெரியாது ஸோ ஃபஸ்ட் டேலேயே வெளியே போயிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் 15 தான் இருந்திருப்பாங்க ஸோ டோட்டலாக 1500 வேணும் ஸோ அதுதான் இந்த 100 சரிங்களா ஸோ அப்போ ஆனால் ஆக்சுவலாக முடிச்ச 80 days சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா எங்கே கொடுத்துருக்காங்க ஸோ 80 days கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் 80 ஸோ ரேஸ் எடுத்துனா 1:1 கிடைக்கும் ஸோ நம்பர் ஆஃப் டேஸை 1:1 பிரித்தோம் அப்படின்னா 60 days கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் ஸோ அப்போ 13 கிடைக்கும் சரிங்களா ஸோ ஆன்சர் இஸ் 30 ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்ட் நம்பர் 70 கொஸ்ட் நம்பர் 70 பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க 4 boys ஃப்ரம் ஸ்கூல் ஏ அண்ட் 6 boys ஃப்ரம் ஸ்கூல் பி டுகெதர் கேன் செட் அப் எக்ஸிபிஷன் இன் 5 days சரியா 4A + 6B 5 days ஓகேவா அதுக்கடுத்து வெச்சு 5 boys 5A + 10C 4 days அதுக்கடுத்தது 3B + 4C 10 days சரியா ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம் எல்லாமே ஈக்குவல் தானே கரெக்டாக ஸோ அப்போது 20A 20A + 30B which is equal to 20A + 40C னு சொல்லாமா ஸோ அப்போ 20A கேன்சல் ஆமா ஸோ 30B = 40C ஸோ B/C = 4/3 கிடச்சிருமா சரி ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் போட்டோம்னா என்ன கிடைக்கும் திரும்ப
20a plus 40c equal to 30b plus 40c னு சொல்லலாமா சோ cc கேன்சல் ஆயிருமா சோ அப்போ a by b equal to 3 by 2 னு கிடைக்குமா சோ அப்போ என்ன கேட்டாங்க சோ இப்போ நமக்கு abc கேஸ் எடுத்தலாமா சோ அப்போ a by b 3 by 2 ஆ b by c வந்து 4 by 3 ஆ அப்போ a is to b is to c என்ன கிடைக்கும் 3 2 4 6 4 3 னு கிடைக்குமா சோ 6 is to 4 is to 3 then how many boys from school a can set up the exhibition in one day சோ அப்ப ஸ்கூல் a ல இருக்கவங்க மட்டும் ஒரு நாள்ல எக்ஸிபிஷன் செட்டப் பண்ணா எவ்வளவு டேஸ் எடுத்துப்பாங்க சோ அப்ப இந்த b வந்து a-வா கன்வெர்ட் பண்ணோம்னா 4b அதாவது 4 க்கு வந்து இங்க 6 க்கு ஈக்குவல் சரியா சோ அதாவது இவங்க 4 வர்க் பண்ணினா இவங்க 6 வர்க் பண்ணிருப்பாங்க சோ அப்ப இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 6 க்கு என்ன கிடைச்சிருக்கும் 6 இல்ல 30 ஆ சோ அப்ப 30 க்கு சோ 4 ஈக்குவல் டு 6 னா 30 ஈக்குவல் டு 6 பை 4 இன்டு 30 3 2 15 சோ 45 ஆ சோ அப்ப 45 plus 20 டோட்டலா 65 தேவைப்படுமா ஸோ அந்த எக்ஸிபிஷன் ஒன் டேல முடிக்கணும்னா 65 தானே யார் ஸ்கூல் ஏ தானே பண்ணுறாங்க ஓகேவா 40 பாய்ஸ் வெயிட் அ மினிட் வில் ட்ரை ஃப்ரம் தி பேசிக்ஸ் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க 4 பாய்ஸ் 6 ஏ 6 பி வந்து 5 டேஸா ஸோ அப்போ 4 ஃபைவ் 20a plus 30b which is equal to சரியா சார் 20a plus 30b which is equal to 5 boys from school A 10 boys from school C together in 4 days so 5 fours are 20a plus 40b so a cancel ஆயிரும் so அப்போ sorry 40c so b by c equal to 40 by 30 which is 4 by 3 So which is 4 by 3 b by c தான ஆமா b by c வந்து 4 by 3 கிடைக்கும் ஐயோ c மாதிரி தெரியல சொல்றேன் b by c 4 by 3 கிடைக்கும் அதுக்கு அடுத்து அதே மாதிரி திரும்ப 20a plus 40c which is equal to 4 by 4 c 30 b plus 40c so 40c 40c cancel aichuna a by b equal to 3 by 2 so a is to b is to c is 4 6 is to 4 is to 3 so 6 is to 4 is to 3 a is to first and third equation seriya so 6 is to 4 is to 3 kadachirukom so ipo adutha enna pannalam appadina in how many days from school a day appo school a motte evlo naal eduthupanga so appo a va motte nam convert panuma so appo inda 30 b eduthikalama so a ku b ku 3 is to 2 namak inda ratio kadaikuma so inga a ku b ku paakrappo 6 is to 4 da 3 is to 2 da so appo inda b 30 b equal to so adhaadu 30 b equal to enna sollalam 20 ஏன் சொல்லாமா சோ அப்ப டோட்டலா 20 plus 20 which is 40 சரியா சோ ஆன்சர் இஸ் 40 சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே வந்துரும் ரெண்டு ஈக்குவேஷன் எடுக்கணும் அவசியம் இல்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தாலே வந்துரும் சோ ஆன்சர் இஸ் 40 ஓகே சோ என்ன தெரியும் நமக்கு a is to b சோ a by b வந்து 3 by 2 தெரியுமா அத என்னன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு 2a equal to 3b னு எழுதலாமா சோ அப்ப 30b equal to என்ன வந்துரும் 20 a வா இருந்துருமா ஸோ இதை தான் எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இங்கே 30 b க்கு பதிலாக 20 a போகிறோம் அப்போ 20 ப்ளஸ் 20 40 a ஒர்க்கு முடிச்சிருந்துடலாம் சரிங்களா ஸோ 40 a இருந்திருந்தால் அந்த ஒர்க்கு முடிச்சிருந்துடலாம் ஓகேவா ஸோ ஆன்சர் இஸ் 40 ஆன்சர் இஸ் 40 சரிங்களா நெக்ஸ்ட் சம் क्वेश्चन நம்பர் 71 சோ क्वेश्चन நம்பர் 71 என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க ஏ கேன் டு 2/5 ஆஃப் வர்க் இன் 6 டேஸ் அண்ட் பி கேன் டு 2/3 ஆஃப் தி சேம் வர்க் இன் 12 டேஸ் ஏ அண்ட் பி வொர்க்கட் டுகெதர் ஃபார் 6 டேஸ் சி அலோன் கம்ப்ளீட் தி ரிமைனிங் வர்க் இன் 8 டேஸ் ஏ அண்ட் சி வொர்க்கிங் டுகெதர்
will complete the same working. So yes, another one, A can do 2/5 of the working 6 days. That is what they are saying. So apo A mutta total like all panna time arthu paare 6 × 5/2, so which is 15. Sariya, sari. Adukarthe vande B can do 2/3 of the working 12 days. Apo B vande 12 × 3/2, 18. Sariya. A and B work together for 6 days. C alone complete the remaining. Sariya, sapori pa. 15 × 18 कैसे मरता ना 180 आ सब होना टोटल वर्क का 180 ना चिंटे ना ए वंदे 12 बी वंदे 10 ने सही आ सब हो ए एंड बी वर्क लो फॉर 6 days अब रिंडे पे 6 days वर्क करना 22 × 6 सो विच इज 6 × 4 = 132 अब 180 ला 132 बचना बैलेंस हो रहे 48 आ सो 48 वर्क का सी अलोन कंप्लीट द रिमेनिंग वर्क इन 8 days अब हो 6 सो अब सी इक्वल टू 6 per 10 சொல்லாமா சரி ஓகே a and c working together will complete the same working so a and c யும் சேர்த்து வர்க் பண்ணானா 12 plus 6 18 so அப்ப 180 by 18 so answer is 10 சரியா 10 the answer is 10 சரிங்களா answer is 10 okay next question क्वेश्चन नंबर 72 என்ன சொல்லிருக்காங்க ए बी एंड सी कैन डू ए पीस ऑफ वर्क इन 30 45 एंड 90 डेज ए स्टार्ट्स द वर्क एंड ही इज असिस्टेड बाय बी एंड सी टुगेदर ऑन एवरी 30 அதாவது மூணா நாள் மட்டும் பி एंड सी யும் சேர்ந்து வர்க் பண்றாங்க அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஏ மட்டும் தனியா வர்க் பண்ணிருக்காரு சோ டோட்டல் ஓகே எத்தனை நாள் முடியும்னு சொல்லி கேக்குறாங்க சரியா சரி சோ என்ன சொல்லிருக்காங்க ஏ 30, B 45, C 90. So total work 90 at the lama. So A 3, B 2, C 1. Okay, wa. A starts the work and he is assisted by B and C on every third day. Our first day, A mudha orpana, second day, A mudha, third day, A plus B plus C mudha orpana. Apo 3, 2, 5, 6. So apo total 3 days ki 12 parts complete aadhe. So total work yavlo. 90 so days taken enna seriya so apo alternate days enna solrom nearest multiple edukonu solluma so 90 ku pagadha ketta ullo nearest multiple 12 × 7 vandu 84 a so apo 84 working evlo time eduthupanga 21 days eduthirupanga adukadhu balance or 6 irundhukom appo yaar work pannuvaanga na evu e mattum thaniya work panna appo inno 2 days eduthupara so apo 21 plus 2 so answer is 23 seriya so answer is 23 days seriya 23 days is the answer okay va okay next question question number 73 a and b together can do a certain work in x days so in sum thana so apo x plus 8 x plus 8 nu solirukanga la so apo idu square root edukalama so a plus b nu square root of 8 into 18 so which is square root of 64, 8, 144, so which is 12, A and B together will complete 5 by 6 of the same work. So same work, 5 by 6 to do it every day. So 1 work to 12 days, 5 by 6 to do it every day. 12 into 5 by 6, 4, 10 days. Answer is 10. Sariya? Answer is 10. Question number 73. Answer is 10. Next sum. Question number 74. A works twice as fast as B and B works twice as fast as C. Sariya? So apo A is to B enna solliranga twice as fast as B and B works twice as fast as C. Sariya? So apo A is to B is to C enna A is to B is to C 4 is to 2 is to 1. Sariya? Sari. Together they can finish a task in 4 days. Apo 4 days ku 4 plus 6 so 7 × 4 so 28 da total work seriya with the help of d
ஸோ டியோட ஹெல்ப்போடு அவங்க ஃபோர் டேஸாக கம்ப்ளீட் பண்ணிடுறாங்களா? ஓகே. ஸோ டியோட ஹெல்ப்போட அவங்க ஃபோர் டேஸை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ஃபோர் டேஸ். இஃப் டி அலோன் கேன் ஃபினிஷ் த சேம் டாஸ்க் இன் 16 டேஸ். அப்போ டி மட்டும் 16 டேஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அப்போ டோட்டல் ஒர்க் டோட்டல் ஒர்க் 16 எடுத்தோன்னா, ஸோ இவங்க வந்து ஃபோர் பார்ட்ஸ் பண்ணியிருந்தா இவங்க வந்து ஒரு பார்ட் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. ஸோ அதுக்கான ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மட்டும் என்ன தெரியும், 4 + 2 = 6 7 தெரியும். ஸோ அப்போ டி மட்டும் ஒன்றுனா அப்போ 8 கரெக்டாக. ஸோ 8 தான் 4 சொல்கிறாங்க. அப்போ 7 எவ்வளோ? 3.5. ஓகே, ஹவு மெனி டேஸ் ஏ அலோன் ஃபினிஷ் த ஒர்க்? 75% ஆகும். அப்போ ஏ வந்து 4 இல்லை 2, அப்போ டோட்டல் ஒர்க் 16 75% எவ்வளோ? ஸோ 16 ÷ 100 × 75 × 1/2, ஸோ 4 3 4 2 2 3 6. ஸோ ஆன்சர் இஸ் 6 டேஸ். சரியா? ஸோ ஆன்சர் இஸ் 6 டேஸ். ஆன்சர் இஸ் 6 டேஸ் சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து டயர் 2 கேட்கல, சிபியூ. இப்போ டயர் 1 சிபியூவில் கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம் சரிங்களா? இதெல்லாம் வந்து டயர் 1 சிபியூவில் கேட்டது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 6. புரியுதா இந்த கொஸ்டின்? இல்லை இந்த கொஸ்டின் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? 7 இல்லை, ஆன்சர் இஸ் 6. சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நோட்டியா? சரி ஓகே, என்ன வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா? அதை அழைச்சிடலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ ஒர்க்ஸ் ட்வைஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் பி சரியா? ஸோ அப்போது ஏ இஸ் டூ பி வந்து 2:1, அதுக்கடுத்தது பி இஸ் டூ சியும் 2:1. அப்போ ஏ இஸ் டூ பி இஸ் டூ சி எடுத்தோன்னா 4:2:1 சரியா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டூ கெதர் தே கேன் ஃபினிஷ் அ டாஸ்க் இன் 4 டேஸ். அதாவது ஏ பி சி டி 4 பேரும் சேர்ந்து 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டி மட்டும் தனியாக ஒர்க் பண்ணியிருந்தால் 16 டேஸ் எடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டு மட்டும் வச்சு பார்த்தோன்னா டோட்டல் ஒர்க் வந்து 16 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இவங்க 4 பார்ட்ஸ்னால் இவங்க ஒரு பார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டி மட்டும் ஒரு பார்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எவ்வளோ தான்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பேலன்ஸ் 3 பார்ட்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க சரியா? சரி ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு பேர் எல்லாரோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது? 4:2:1 சரியா? ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 4:2:1 ஸோ அப்போ 4 + 2 = 6 7 சரியா? ஸோ அப்போ 7x தான் 3 சொல்கிறாங்க. ஸோ அப்போ 4x நவாக இருந்திருக்கும், 3/7 × 4 இருந்திருக்கும் சரி ஓகே. ஸோ இப்போ டோட்டல் ஒர்க்கில் 75% மட்டும், டோட்டல் ஒர்க்கு 16, ஸோ 16 75% மட்டும், 16 ல் 75% மட்டும் ஏ மட்டும் தனியாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 3/7 × 4 சரியா? ஓகே, 3 4 4 சம்திங் மிஸ்ஸிங் சமந்தா? சரி ஓகே, டிவைடெட் சார், டிவைட் பண்ணிக்கலாமா? சரி ஓகே சார், திரும்ப ட்ரை பண்ணுவோம். ஸோ ஏ ஒர்க்ஸ் ட்வைஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் பி. ஓகே, ஸோ ஏ இஸ் டூ பி வந்து 2:1, பி இஸ் டூ சி வந்து 2:1, ஸோ ஏ இஸ் டூ பி இஸ் டூ சி 4:2:1, ஸோ ஏ ப்ளஸ் சரி. நான் டோட்டல் ஒர்க்கு என்னென்ன எடுத்துக்கிறேன்னா 48 எடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு 3 டிவைட் ஆகுது, ஏன்னா இங்கே 7 இருக்குன்றனால நான் 48 எடுத்துக்கிறேன். ஸோ 48 இவங்க எல்லோரும் சேர்ந்து 12 3 சரியா? ஸோ அப்போ டி 12 3 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 9 வந்துருக்குமா? அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 9 இல்லை இன்டூ 7 கூட பண்ணலாம் சரியா? சரி ஓகே. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக பண்ணுறதுனால டோட்டல் ஒர்க்கு × 7 எடுத்துக்கிறேன் சரியா? சரி ஓகே. ஸோ × 7 எடுத்தோன்னா, ஸோ 16 × 7 = 6 6 7 = 42 2 பேலன்ஸ் ஒரு 4 1 7 7 + 4
112 டோட்டல் ஒர்க்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து எவ்வளோ டைமில் பண்ணியிருப்பாங்க? சரி ஓகே. ஸோ டோட்டல் ஒர்க்கை 112 எடுத்துக்கேன். ஸோ அப்போ ஃபோர் டேஸில் பண்ணால் டிவைட் பை 4 பண்ணால் 1 4 4 2 4 8 பேலன்ஸ் 3 32 8 4 32 சரியா? ஸோ அப்போ 28 சரியா? ஸோ இங்கே வந்து 16 அப்படின்னா இன்ட்டு சரியா இன்ட்டு 4 சரியா? ஸோ அப்போ டிவைட் பை 16 பண்ணால் 112 by 16 அப்படின்னா வந்து 16 × 7 சரியா? ஸோ அப்போது இவங்க வந்து 7. ஸோ அப்போது இந்த டி மட்டும் 7, அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 21 பண்ணியிருப்பாங்க. அப்போ 7x தான் 21 அப்படின்னா 4x எவ்வளோ? ஸோ 21 by 7 × 4 ஸோ அப்போது 3. ஸோ அப்போது 12 கிடைக்குமா? அப்போ 4x = ஸோ x = 4x = 12 3. ஸோ x = 3/4 தான் கிடைக்கும் இப்போ சரியா? சரி ஓகே. ஸோ அப்போ 3/4 வச்சுருப்பேன். அப்போ 4 12 by 4 3 12 அப்போனா வந்து 3. சரி ஓகே. ஸோ ஏ அலோன் 75% அப்படின்னா 75 எவ்வளோ? 16 × 75 டோட்டல் ஒர்க் எவ்வளோ எடுத்தோம்? 112 எடுத்தோமா? ஸோ அப்போ 112 + 75 அப்படின்னா சாரி 100 × 75 வருமா? ஸோ 4 3 எத்தனை 4 சார்? 2 4 8 பேலன்ஸ் ஆஃப் 3 28 × 3 வருமா? ஸோ 28 × 3 வரும் டிவைட் பை 12 வருமா? ஏன்னா 4x = 12 தானே வச்சு. ஸோ அப்போ 12 போட்டோம்னா 1 4 7. ஸோ ஆன்சர் இஸ் 7 சரியா? ஸோ ஆன்சர் இஸ் 7. ஓகே ஓகே. 75% ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் 7 ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 75. 3 men and 5 women டுகெதர் கேன் டூ ஏ ஒர்க் இன் 6 days. அப்போது 18 men 30 women வேரஸ் 4 men இஸ் ஈக்குவல் டு 4 days. ஸோ 16 men + 36 women. ஸோ அப்போது 2 men = 6 women. So 1 man = 3 women. How many women are required to do the same work in 7 days? So our 7 days, 1 man = 3 women. So 3 men = 9 women. So 9 + 5 × 6. சரி? அப்போ 9 + 5 = 14 × 6 டோட்டல் ரெக்வயர்டு. சரியா? ஸோ டிவைட் பை 7 1 2 சரியா? ஸோ ஆன்சர் இஸ் 12 சரியா? ஸோ ஆன்சர் இஸ் 12 ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் 12 நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 76. ஏ இஸ் ட்வைஸ் ஆஸ் எஃபிஷியன்ட் அஸ் பி அண்ட் சி இஸ் த்ரைஸ் ஆஸ் எஃபிஷியன்ட் அஸ் பி சரியா? ஸோ அப்போ ஏ இஸ் ட்வைஸ் ஆஸ் எஃபிஷியன்ட் அஸ் பி. அப்போ ஏ இஸ் டு பி வந்து 2:1 அண்ட் சி இஸ் த்ரைஸ் ஆஸ் எஃபிஷியன்ட் அஸ் பி. அப்போ சி இஸ் டு பி வந்து 3:1. ஸோ அப்போ ஏ இஸ் டு பி இஸ் டு சி என்ன வரும்? 2:1:3 ஓகே. ஒர்க்கிங் டுகெதர் தே கேன் ஃபினிஷ் அ சர்டன் ஜாப் இன் 5 days. அப்போ 5 days (5 × 6) டோட்டலாக வந்து 30. ஏஎன்சி ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் 5 days. ஸோ ஏவும் சியும் 5 days ஒர்க் பண்ணாங்கன்னா 5. ஸோ அப்போ 25 parts முடிச்சிருப்பாங்க. பி அலோன் கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க்கிங். அப்போ 5/1 ஸோ 5 days எடுத்திருப்பாங்க சரியா? ஸோ ஆன்சர் இஸ் 5 days. ஆன்சர் இஸ் 5 days சரியா? நெக்ஸ்ட் அவ்வளோதான். இதுதான் லாஸ்ட் கொஸ்டின் இந்த கிளாஸோட சரியா? சரி. ஸோ மறந்துடாதீங்க, இன்னைக்கு டெஸ்ட் இருக்குது சரியா? ஸோ உங்களுக்கு வந்து ரேஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களோட ரேஸ் என்ரோல்மெண்ட் ஐடி யூஸ் பண்ணி டெஸ்ட் அட்டம் பண்ணலாம் சரியா? ஸோ அதில் வந்து வெளியே ஓப்பன்லேயே வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் Tier 2 ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரீ டெஸ்ட் அடைஞ்சில் போட்டிருப்பாங்க சரிங்களா? எஸ்எஸ்சி சிஜிஎல் Tier 2 ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரீ டெஸ்ட்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதில் இன்றைக்கான மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் டெஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதை அட்டன் பண்ணி பாருங்கள். நான் வே ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி கிடையாது,
ஃபோன் சாரி மெயில் மெயில் ஐடி சரியா ஸோ ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்கள் ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா பஃபர் ஆகுதா சரி ஓகே வாய்ஸ் கேட்கும் நம்புறேன் ஸோ இப்போ சரியாயிடுச்சு சரிங்களா ஸோ இப்போ சரியாயிடுச்சு ஸோ நான் வே ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களோட ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்கள் சரியா ஸோ ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா அதில் வெளியே டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் இன்னிலேருந்து டெய்லி டெஸ்ட் இருக்குது கண்டிப்பாக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டும் இருக்குது அட் த சேம் டைம் வீக்லி ஒன் ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்டும் இருக்குது சரியா ஸோ ரெண்டுமே கண்டினியூஸாக அட்டன் பண்ணிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் சி யூ டுமாரோ பை பை